என்னாச்சு சித்தப்பா? மணி 5:30 ஆச்சு. இன்னும் அரை மணி நேரத்துல உங்க அப்பாவை தூக்கல போட்டுருவாங்க. உங்கள் மனைவியை கொலை செய்த குற்றத்திற்காக இபிகோ 302 செக்ஷன் படி உயர் நீதிமன்றம் அளித்துள்ள தூக்கு தண்டனையை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். சித்தப்பா, அம்மாவை அப்பா நிஜமாவே கொலை பண்ணிருப்பாரா? சொல்லுங்க சித்தப்பா. சொல். உங்க அப்பா நிறைவேறாது. உங்களுடைய கடைசி ஆசை ஏதாவது இருந்தால் சொல்லலாம். என்ன தூக்கல போடுறதுக்கு பதிலா உங்க தூக்கு தண்டனை சட்டத்தையே தூக்கல போடணும். அதுதான் அவனுடைய கடைசி ஆசை. உங்க அம்மாவை கொலை பண்ணது நான் தான். சித்தப்பா, அழகு தேவதையா இருந்த உங்க அம்மா மேல நான் ஆசைப்பட்டேன். என் காம பசியை தீர்க்க சொல்லி கெஞ்சினேன். ஆனா அதுக்கு அவங்க சம்மதிக்கல. அதுக்காக நான் போராடுறேன். அந்த போராட்டத்துல எதிர்பாராத விதமா உங்க அம்மா இறந்துட்டாங்க. நான் செஞ்ச கொலைய உங்க அப்பா செஞ்சதா போலீஸ நம்ப வச்சேன். அடிக்கடி ஏமாறு சட்டம் இதுலயும் ஏமாந்து செய்யாத கொலைக்காக இன்னைக்கு தூக்கு தண்டனை அடைய போற உங்க அப்பா உண்மையிலேயே நிறைவேறாது. உங்க சட்டத்துக்கு கண்ணு இல்ல, உங்க நீதிக்கு காது இல்ல, அதெல்லாம் இருந்திருந்தா ஒரு நிரபராதியை தூக்கல போடுவீங்களா? பணக்காரவங்க கிட்ட சலாம் போட்டு நிக்கிறது அதுக்கு பேர் சட்டமா? நான் இந்த கொலையை செய்யல. நான் குற்றவாளி இல்ல. நான் நிரபராதி. நான் நிரபராதி. தூக்கு தண்டனை ரத்து செய்யுங்க. தூக்கு தண்டனை ரத்து செய்யுங்க. தூக்கு தண்டனை ரத்து செய்யுங்க. நான் வாதாடுவது எந்த ஒரு தனி மனிதனுக்காகவும் அல்ல. பின் எதற்காக என்று கேட்கிறீர்களா? இன்று என் வாதம் எல்லாம் 302 செக்ஷனை பற்றித்தான். 302 செக்ஷன் என்பது உயிர் போகிற வரைக்கும் தண்டனை அளிப்பதாகும். கணம் கோட்டார் அவர்களே, இப்போது நான் கூறப்போகும் விஷயத்திற்காக என்னை மன்னிக்கவும். சாதாரணமாக ஒருவன் 200 உயிரை பறித்தால் அதை கொலை என்று சொல்லி அவனை கொலைகாரன் என்று முத்திரை குத்துகிறோம். குற்றம் சாட்டப்பட்ட மனிதனின் உயிரை பறிக்க நீதிபதி உத்தரவிடுகிறார். ஆனால் நீதிபதியை நாம் கொலைகாரர் என்று சொல்லுவதில்லை. நீதியின் தீர்ப்பு என்று சொல்கிறோம். தூக்கு தண்டனை என்று பெயர் சூட்டுகிறோம். இது என்ன நியாயம்? சமுதாயத்தில் நடக்கும் தவறுகளை சட்டம் தண்டிக்கிறது. ஆனால் சட்டத்தில் உள்ள தவறுகளை யார் தண்டிப்பது? யோரானர், என் வாதம் எல்லாம் குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்க கூடாது என்பதல்ல, ஆனால் கொடூரமான தூக்கு தண்டனை கூடாது என்பதுதான். தூக்கு தண்டனை ரத்து செய்ய வேண்டும் என்று கனம் கோட்டார் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் என் வாதம், இதுதான் என் லட்சியம், இதுதான் என் கோரிக்கை. கோரிக்கை யோரானர். என்னங்க இது? இங்கே யுவரானரும் கிடையாது, மயிலாடும் கிடையாது. மயிலாப்பூர் மலையப்பன்னா இருக்கிறேன். மலைப்பா, மலைப்பா, நான் சொன்னதெல்லாம் இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தல, நீ யாவது ஒத்துக்கல? நீங்க சொல்றத நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா நீங்க சொல்றத சட்டமும் ஒத்துக்காது, நானும் ஒத்துக்க மாட்டேன்.
இப்ப நீ ஒத்துக்கலனா ஆரம்பத்துல இருந்து வாதாட ஆரம்பிச்சிடுவேன். ஆரம்பத்துல இருந்தா வேண்டாம் வேண்டாம். நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கறேங்க. உனக்கு விருப்பம் இல்லைனா நீ ஒத்துக்க வேண்டாம். ஆனா இந்த தூக்கு தண்டனை கொடூரமான தண்டனை, அதை நீ ஒத்துக்கிறியா? ஆனா நீங்க ஒண்ணு, இந்த கோர்ட்ல வேலை செய்யறத விட தூக்கு தண்டனை எவ்வளவோ பரவாயில்லைங்க. மலையப்பா, நாமெல்லாம் ஒன்னா சேரணும், அந்த 302வது சட்டத்தை உடைக்கணும். நீங்க ஒண்ணு, இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் அந்த சட்டத்தை உடைக்கணும்னு நினைச்சாங்க, யாராலையும் உடைக்க முடியல. என்னால முடியும். என் உயிரை கொடுத்தாவது மனித உயிரை பறிக்கிற அந்த 302வது சட்டத்தை உடைக்கிறேன். பெரிய கிரிமினல் லாயர் ஈஸ்வரனே வந்து என்ன பாராட்டுற அளவுக்கு செஞ்சு காட்டுறேன். எஸ், ஐ டூ இட். ராமையா, உன்னை யார் கூப்பிட்டாங்க? இப்படி கூப்பிடாம திருதிரு முடிச்சுட்டு நின்ன எனக்கு கெட்ட கோபம் வரும். ஜாக்கிரதை, உள்ள போ. உட்கார டெல்லியில இருந்து மந்திரி சிரஞ்சீவி வந்திருக்காரு, கெஸ்ட் ஹவுஸ்ல அவர் தங்கி இருக்காரு. நீ சைக்கிள்ல போய் அவருக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டு வா. டெல்லியில இருந்து மந்திரி சைக்கிள்ல வராரா? ஆமா, அவருக்கு ரொம்ப குடும்ப கஷ்டமா, வாடகைக்கு சைக்கிள் எடுத்துட்டு ஊரு பூரா சுத்துறாரு. ஏய், நீ போய் சைக்கிள்ல அவருக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டு வா. சார், போஸ் வந்துருச்சு. நாளை வந்து வீட்டுக்கு லெட்டர் கொண்டு மாட்டேன். இந்தாங்க உங்களுக்கு தான். அவர்கிட்ட கான்டாக்ட் வச்சுக்கிறதுக்கு இதான்டா சரியான நேரம். ஆமா, இந்த பார்ட்டிக்கு எப்படி போறது? என்கிட்ட ட்ரெஸ் இல்லையடா. கவலையே படாத, அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். பேண்ட் ஷூட்டு கோட்டு எட்டு முளை வேஷ்டி, நாலு முளை வேஷ்டி, கரை இல்லாத வேஷ்டி, கரை உள்ள வேஷ்டி, துண்டு முண்டு பணியில் எடுத்தாலும் காலில் கொண்டு வந்து கொடுத்துடணும். ஏங்க, இதுக்கு முன்னாடி ஏதாவது ஹோட்டல்ல சர்வரா இருந்தீங்களா? இப்ப இருக்கிறேனே. பின்ன எங்க இருக்கிறீங்க? அது பார்ட் டைம் பிசினஸ். இப்படி ஆடிக்கிட்ட எப்படி சர்வ் பண்றீங்க? அதான் ஸ்பெஷாலிட்டி. உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு பேண்ட், ஒரு கோட்டு, உள்ள போற ஒரு ஷர்ட். பேண்ட் 10 ரூபா, கோட்டு 15 ரூபா, சர்ட் 1 ரூபா. என்னது, ஷர்ட் 1 ரூபா? ரொம்ப சீப்பா இருக்கு. கோட்டுக்குள்ள தானே போட்டுக்கு பாருங்க, நான் கிழிஞ்சது தானே கொடுப்பேன். பயங்கரமான ஆளா இருக்கீங்க. துணி எடுங்க. சூட்டும் வாடகைக்கு வாங்கி போட்டு வந்தா உன்னை உள்ள விட்டுருவோனா? உனக்கு இதே பொழப்பா போச்சு. அயோக்கிய ராஸ்கல், போடவழியா? சார் சார், உள்ள விடுங்க சார், உள்ள போயிட்டு வந்து கவனிக்கிறேன். என்ன, நீ கவனிக்கிறியா? நின்ன காலை ஒடிச்சிடுவேன். ஏற்கனவே ஒரு கால் நொண்டிதாங்க. அடுத்த தெருவில் ஒரு பங்கன் நடத்தி 5வது சாப்பாட்டுக்கு போய் சேர்றேன். வாட்ச்மேன், காரை பாத்துக்கங்க. சரி, ஓகே. சுசிலா, நீங்க எப்படிங்க? உங்களுக்கு இன்விடேஷன் வந்திருக்கா? ஆமா, எனக்கும் வந்திருக்கு இன்விடேஷன்.
வாங்கல போலாமே. இல்ல நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். ஓகே. Good evening. Hello. Good evening. Hello, Chiranjeevi. Hello. How are you? Fine. I'm also fine. Hey, நாங்கெல்லாம் பாட்டிலும் கையுமா இருக்கோம், நீ மட்டும் வெறுங்கையோட இருக்கிய. பேரர், come on. Come on, take it. Thank you. My dear friends, என்னுடைய அழைப்பை ஏற்று நீங்களா இங்க வந்ததுக்காக முதல்ல என் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களெல்லாம் அழைச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. நான் 25 வருஷமா லாயரா இருக்கேன், எல்லா கேஸ்லயும் ஜெயிச்சிருக்கேன். நம்முடைய வாத திறமையினால பல குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க, அதே சமயத்துல சிலருடைய வாத திறமையினால நிரபராதிகளும் தண்டிக்கப்படுறாங்க. நிரபராதிகள் நிச்சயமா தண்டிக்கப்படக்கூடாது. பணக்காரங்க தவறு செய்யறாங்க, அந்த தவறை தூக்கி ஏழைங்க மேல போட்டுறாங்க. காரணம் அவங்க கையில இருக்கிற பணம். சமுதாயத்துல இப்படிப்பட்ட அநீதிகளை வெட்டி எறிய கோடாலியா நாம இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் 302வது செக்ஷன் ஒழிக்கப்பட வேண்டிய ஒண்ணு. பஞ்சமா பாதனை செஞ்ச வால்மீகி பிறகு மனசு திருந்தி பெரிய மகானா மாறலையா? குற்றம் செஞ்சவங்களுக்கு திருந்தி வாழ சந்தர்ப்பம் தரணும்னு நாம நினைக்கிற இந்த நேரத்துல ஒரு நிரபராதிக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டா அவன் உயிர் போயிடுது. அதுக்கப்புறம் அவன் நிரபராதி நிரூபிக்கப்பட்டா இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 302 அவன் உயிரை திருப்பி கொடுக்குமா? ஒரு மனிதன் தூக்கு தண்டனையால உயிர் பிரிந்த அன்று எனக்கு ஒரு பயங்கரமான இரவு. இப்படி பல தூக்கமில்லாத இரவுகளை சந்திச்சுதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நீங்கெல்லாம் எனக்கு உதவியா இருந்தா இந்த நாட்டுல தூக்கு தண்டனையே இல்லாம செய்யலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் ஜாக்கெட் கேட்டேன் நீங்க பார்த்து தெரியாம வந்துட்டேங்க.
உன்னை பார்த்தா ஒண்ணும் தெரியாம வந்த ஆள் மாதிரி தெரியலையா? எல்லாம் தெரிஞ்சிட்டு தானே வந்த? வாட் இஸ் இட்? ஒரு எம்ஏபிஎல் படிச்சவனை பார்த்து இவ்வளவு தப்பா பேசுறீங்க. ஐ டோன்ட் லைக் திஸ். அப்போ நீங்க ஒரு வக்கீலா? எஸ் யூனோ கிரிமினல் லாயர் ஈஸ்வர் அவர் என்ன பாத்துக்கு இன்வைட் பண்ணிருந்தாரு. அப்படியா? இது ஏன் எங்கிட்ட முதலியே சொல்லல? வக்கீலா இருந்து கூட நல்லா தமிழ்ச்சதான் பேசுறீங்க. பொம்பளைங்க பக்கத்துல இருந்தா அப்படிதான் பேசுவேன். ஐயோ கோட்டெல்லாம் நினைஞ்சிருக்க போல இருக்க. கழுத்து கொடுங்க, காய் வச்சு அயன் பண்ணி தரேன். எது எடுத்தாலும் காலில் கொண்டாந்து கொடுத்துடணும். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நான் போயிட்டு வரேன். செய்யோ ஷோ பாது இந்த பக்கம். சாரி எனக்கு தெரியும். லாண்ட்ரிக்காரன்டா? ஆமா, இந்த பேண்ட் கோட் டை எல்லாமே லாண்ட்ரிக்காரன் தான். ரொம்ப நேரமா நான் இங்க உட்கார்ந்துருக்கேன்ல, எனக்கு டிஃபன் வைக்காம அவருக்கு வைக்கிறிய? எனக்கு டிஃபன் வைக்கிறத பத்தி நீ கேக்குறியா? நான் யார் தெரியுமா? யார் நீ? தாரா சிங். என் பேர கேட்டா இந்த ஊரே ஆடிடும். தாரா சிங்னா எனக்கு என்ன, கிங்காங்க இருந்தா எனக்கு என்ன? அட்டே ஓடியா. குட் மார்னிங் சார், ஹவ் யூ சார்? நமஸ்காரம் சார். சார் நான் தெரியாம சொல்லிட்டேன் சார். இப்ப உன்னை குத்தி கொல்ல போறேன். கொல்றீங்களா சார்? இன்னும் டிஃபன் கூட சரியா சாப்பிடல சார். சார் இந்த நாட்டுக்கு என்னால பெரிய நன்மை காத்துக்கிட்டு இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. என்னடா பராத்திர? அது வந்து சார், அதான் சார், அந்த 302 செக்ஷன் அந்த தூக்கு தண்டனை சட்டத்தை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதுல நான் ஜெயிச்சுட்டேன். அப்புறம் நீங்க என்ன கொலை பண்ணாலும் உங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்காது. எப்படியே என்னடா கதை விடுற? தாராசிங், தாராசிங், இந்த பையனை பார்த்தா பாவமா இருக்கு. விட்டுருப்பா, தயவு செய்து விட்டுருப்பா. யார் செஞ்ச புண்ணியமோ தப்பிச்சேன். தாராசிங் சார், என் டிஃபன் இந்த கடை டிஃபன் எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்டு விடுங்க. அப்ப கடைக்காரரே, இனிமே இந்த கடை பக்கமே நான் வரமாட்டேன். பேனா எந்த? தேங்க்யூ. குட் மார்னிங் சார், ஐ அம் சிரஞ்சீவி. நீ தான் சிரஞ்சீவியா? வா உட்காரு. பரவாயில்ல சார், உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கு ஆயுஸ் 100. நான் மட்டும் இல்ல சார், இந்த உலகத்துல எல்லாருமே 100 வயசு வாழணும். அதுக்கு முன்னால இந்த நீதி சட்டங்கிற பேர்ல உயிரை படிக்கிறாங்களே, அந்த இந்தியன் பினல் கோட் 302 செக்ஷன் உடைக்கணும், தூள் தூள் ஆக்கணும். வெரி குட். தூக்கு தண்டனை ரத்து செய்யறதுல உனக்கு ரொம்ப விருப்பம் போல் இருக்கு. அதே விருப்பம் இல்ல சார், லட்சியம், வெறி. நேத்து நீங்க பார்ட்டியில பேசினதெல்லாம் நான் கேட்டேன் சார. நீங்க கொஞ்சம் அனுமதி கொடுத்தீங்கன்னா அதை பத்தி சில விவரங்கள்லாம் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். கோ ஹெட். முதல்ல தூக்கு தண்டனையை எந்தெந்த நாட்டில் எப்போ உடைச்சாங்கன்னு சொல்றேன். பெல்ஜியம் 1843, இத்தாலி 1943, வெஸ்ட் ஜெர்மனி 1949, டென்மார்க் 1930, கரெக்ட் சார், ஹாலண்ட் 1972, ஆஸ்திரேலியா 1950, ஃபின்லாந்து 1826. எக்ஸலன்ட் சார், அப்படியே மனப்பூர்வமா சொல்றீங்களா? சிரஞ்சீவி, 15 வருஷமா தூக்கு தண்ணி ரத்து செய்யணுங்கிறதுக்காக நான் படாத பாடுபட்டுகிட்டு இருக்கேன். எவ்வளவுதான் பாயிண்ட் தயார் பண்ணாலும் அந்த செக்ஷனை அசைக்கவே முடியல சார். இந்த உலகமே பாராட்டுற அளவுக்கு அந்த சட்டத்தை உடைச்சு காட்டுறேன். அது வரைக்கும் நான் உங்ககிட்ட ஜூனியரா இருக்க ஆசைப்படுறேன் சார். வெரி குட், வெரி குட். இன்னிலேந்து எனக்கு ஜூனியர். ஓகே, தேங்க்யூ சார். வாமா. ஹலோ. ஹலோ. அரே, இவரை உனக்கு முன்னாடியே தெரியுமா? நேத்து ராத்திரின்னு சொன்ன உடனே ஏன் சார் நான் எழுதிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் வரேன் சார். நீங்க எந்த பக்கம் போறீங்க? லைப்ரரி வரைக்கும் போறேன். நானே அந்த பக்கம் தான் போறேன். வாங்க, டிராப் பண்றேன். பரவாயில்லைங்க, நானே போறேன். சிரஞ்சீவி, இந்த வீட்டுல இவ ஏதாவது இஷ்டப்பட்டா அது மாதிரி நடந்தாங்க, இல்ல இவ்வளவு கோவம் வரும். அம்மாவே பிரியப்படும் போது கூட போங்க சார். வாங்க சார், கம். வரேன் சார். நீங்க வாங்க. நீங்க அடிக்கடி லைப்ரரி போவீங்களா? என் மனசு எப்பெல்லாம் அமைதியை தேடுதோ அப்பெல்லாம் நான் லைப்ரரி தேடி போவேன். அப்போ அமைதி கிடைக்குதாண்டா, லைப்ரரி தான் போகணும்னு சொல்லுங்க. நிச்சயம். இப்ப டோன்ட் மைண்ட், எனக்கு ஃபேக்டரியில கொஞ்சம் வேலை இருக்கு, அங்க போயிட்டு அப்புறமா நான் உங்களை லைப்ரரியில டிராப் பண்றேன். ஓகே ஓகே. எங்க ஃபேக்டரியில 300 பேர் வேலை செய்யறாங்க. அப்படியா? ஆமா, இந்த பாட்டில் கார்க்கு இதெல்லாம் இங்கே தயார் பண்றீங்களா? இல்ல, பாட்டில் பாம்பேல இருந்து வருது, கார்க்கு கல்கத்தால இருந்து வருது, அது மேல இருக்கிற தகர முடி மத்திய பிரதேஷ்ல இருந்து வருது, இதுல தண்ணி மைசூர்ல இருந்து வருது. ஐயோ, 1.5 ரூபாய் கலருக்கு எத்தனை மாநிலம் ஒன்னா தர வேண்டியிருக்கு. சரி வாங்க போல. வாங்க. குட் மார்னிங். மார்னிங். பாம்பே ஃபேக்டரிக்கு ஒரு செக் அனுப்பணும், இது ஒரு கையெழுத்து போடுங்க. வரமா? ஓகே. சும்மா சொல்லக்கூடாது, டாக்டருக்கு படிச்சிருந்தாலும் இவ்வளவு பெரிய ஃபேக்டரியை நீங்களே கவனிக்கிறதுனா
யூ ஆர் ரியலி கிரேட். பொதுவா எந்த தொழிலும் ஒரு பொண்ணு நிர்வாகத்துல இருந்தா அது நல்லா தான் இருக்கும். சும்மா ஐஸ் வைக்காதீங்க, நாங்களே ஐஸ் வைக்கிறவங்க தான். என்ன நீங்களே சிரிக்கிறீங்க? இல்ல நான் நினைச்சு பார்த்தத நினைச்சேன், எனக்கே சிரிப்பு வருது. என்னது? கூட்டமா இருக்கிற பாண்டி பஜார்ல நான் நடந்து போயிட்டு இருந்தேன், அங்க வரவங்க போறவங்க எல்லாம் என்னையே ஆச்சரியமா பார்த்து கை கொட்டி சிரிச்சாங்க. ஏ, அன்னைக்கு என் பர்த்டே, அப்ப என் உடம்புல துணியே இல்லாம இருந்தேன். நீங்க இவ்வளவு சிரிக்கிறீங்களே, இன்னும் ஒண்ணு சொன்னா வீழ்ந்து வீழ்ந்து சிரிப்பீங்க. என்ன? பெரிய ஆடிட்டோரியம் இருக்குங்க, அப்ப எல்லாரும் சைலண்டா இருக்காங்க, நான் ஒரு ராகத்தை ஆரம்பிக்கிறேன். Thank you.
நிறுத்துங்க நிறுத்துங்க. இங்கதான் என் ரூம் இருக்கு. அப்படியா? வாங்கல என் ரூம்க்கு. இன்னொரு நாளைக்கு வர. உங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாலே போதும். அது எவ்வளவு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இனிமே நம்ம வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷம் தான். அப்ப நான் வரேன். See you. Bye. Bye. சுசிலா நீங்களா? Sorry. வாங்கல ரூம்க்கு. பரவாயில்லைங்க, நான் லைப்ரரிக்கு போயிட்டு இருக்கேன். இன்னும் நாளைக்கு வரேன். ஒரு நாளாவது கோச்சு கூட்டு போயிருக்கீங்களா? ஐயோ, உன வீட்டுல வேலைக்கு வச்சிருக்கிறதே அசிங்கமா இருக்கு. கோர்ட்டுக்கு வேற கூட்டிட்டு போக சொல்றியா? கடவுன்னைக்கு தான் அனுப்புறீங்க. அங்க என்ன பாக்குறவெல்லாம் ஒரு மாதிரியா பாக்குறான். எப்படியாவது வளர்த்துற போறங்க. ஆமா, வளர்ந்தாலும் அங்கிள் அங்கிள் என்னம்மா உடம்பெல்லாம் பத்திக்கு தெரியுது. ஜில்லுன்னு ஐஸ் வாட்டர் சாப்பிடாதீங்க அங்கிள். எங்க அது ராமையா? ராமையாவா? அவனுக்கு தான் யூபிகோ 302 செக்ஷன் படி தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்களே. நான் கொலைக்கார ராமையாவ சொல்லல, வேலைக்கார ராமையாவ. அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிட்டாமா? உடம்பு சரியில்லையா இல்ல கண்ணு சரியில்லையா? அவனை கூப்பிட்டு நல்ல தண்டனை கொடுங்க. என்ன தண்டனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? தூக்கு தண்டனை தூக்குறத பத்தியா? அப்பா வா, எப்பவுமே உனக்கு தூக்கு தண்டனை பத்தி தான் நினைப்பேன். ஆமா, ஃபைல் என்னது? தூக்கு தண்டனை ரத்து பண்றதுக்காக நான் கலெக்ட் பண்ண நோட்ஸ். வெரி குட், உட்கார் சாப்பிடலாம். தேங்க்யூ சார், நான் வீட்லயே சாப்பிட்டு வந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு உண்மையான சிஷ்யம் கிடைச்சிருக்கேன் சார். எனக்கு நீங்க இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண போதும் சார. அந்த 302 செக்ஷன் உடைச்சு காட்டுறேன். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். அப்ப நான் போறேன் அங்கிள். அப்ப நானும் போறேன் சார். அவங்க குளிக்க போறாங்க. நான் வீட்டுக்கு போறத சொன்னேன் சார். போகும்போது ஆபீஸ்ல இந்த ஃபைல வைக்கிறேன், அவசியம் பாருங்க. தேங்க்யூ. யோ, இது ரூம் கொண்டே கொட்டிக்க போய. மண்ணெண்ணெய் கலக்கலடா, பேசாம பெட்ரோல் வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படியும் நமக்கு அடுப்பு இருந்தா சரி. சிரஞ்சு உனதான்ப்பா. ஓஹோ ஓஹோ, மேப்படியால் ஞாபகமா? டேய் செல்வியை நான் உண்மையிலே காதலிக்கிறேன்டா. அவ எனக்கு கிடைக்க ஒரு வழி சொல்ல. இந்த பாரு, காதலுங்கிறது தேன் குடு மாதிரி. அதை கட்ட ஆரம்பிச்சா காலப்போக்கில் கட்டினவனே கொட்ட ஆரம்பிச்சிடும். ஜாக்கிரதா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எது வந்தாலும் சரி, அவளுக்காக எதையும் தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு. உனக்கு சக்தி இருக்குங்கிற ஒத்துக்கிறேன். ஆனா அவ்வளவு பெரிய லாயர் வீட்டுல பொண்ணு எடுக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நானும் வக்கீல்டா. நீ ஒரு வக்கீல் ஒத்துக்கிறேன். ஆனா என்னைக்கு நீ கிரிமினல் ஆயர் ஈஸ்வர மாதிரி பேரும் போட வர்றியோ அன்னைக்கு தான் உனக்கு உண்மையான தகுதி வந்ததா அர்த்தம். இந்தியன் பினல் கோட் 302 சட்டத்தை உடைக்கிறேன், பெரிய ஆளா வந்து காட்டுறேன். நீங்களே பத்திரமா வச்சுக்கங்க. ஆனா போலீஸ்க்கு மட்டும் நான் கொலை பண்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிடுவோம். உடனே என்ன தூக்கு தண்டனை அனுப்பிடுவாங்க, நானும் போயிடுறேன். ஆனா தூக்கு தண்டனைக்கு முதல் நாள் நீங்க அந்த போட்டோஸ் எல்லாம் கோர்ட்ல காமிச்சு என்ன நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணிடுங்க, எனக்கு விடுதலை கிடைக்கும். அப்ப மக்கள் ஐயோ ஐயோ, இன்னும் ஒரு நாள் மிஸ் ஆயிருந்தா ஒரு நிரபராதியே தூக்கல போட்டுப்பாங்களேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப நாம இந்த நாட்டுல இதே மாதிரி எத்தனையோ நிரபராதிகள் தூக்கு தண்டனை அடைஞ்சிருக்காங்க. இதுக்கு என்ன முடிவு? உடனே தூக்கு தண்டனை ரத்து பண்ணணும், ரத்து பண்ணணும், ரத்து பண்ணணும். எப்படி சார் என் பிளானு? சகிக்கல. ஏன், நீ ஒரு பணத்தை கொண்டு வருது, அதை மறுபடியும் கொலை பண்றது, அதை நான் போட்டோ எடுக்கிறது, இதை நீ கோர்ட்ல காட்டுறது, அப்புறம் தூக்கு தண்டனை ரத்தாகிறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? போய் உருப்படியான காரியம் தான் பாரு. போ சார். சார், நீங்க ஒரு பெரிய கிரிமினல் லாயர்,
யோசிச்சு பாருங்க சார், திங்க் பண்ணி பாருங்க சார். சார் என் பிளான் ரொம்ப நல்ல பிளான் சார், ப்ளீஸ் திங்க் பண்ணி பாருங்க. சரி சரி சரி, திங்க் பண்ணி பாக்குறேன். இப்ப போயிட்டு காலையில வா. போ. தேங்க்யூ சார். சரஞ்சீவி, நேத்து நீ சொன்ன பிளான ராத்திரி பூரா திங்க் பண்ணி பார்த்தேன். கேர்ஃபுல்லா டீல் பண்ணா சக்சஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன சார் சந்தேகம் உங்களுக்கு? நம்ம திட்டத்துக்கு ஒரு பணம் வேணுமே. என்ன சார், நம்ம நாட்டுல பணத்துக்கா பஞ்சம் டெஃபினட்டா கிடைக்கும். அது இல்ல சரஞ்சீவி, நம்ம திட்டத்துக்கு வயசாகி இருந்ததோ நோய் வாய்ப்பட்டு இருந்ததோ தற்கொலை பண்ணிக்கிட்ட பணமாவோ இருக்கக்கூடாது. போலீஸ் உன்ன கொலகாரம் நம்பணும்னா இளம் வயசு பொண்ணோட பணம் தான் தேவை. வெரி குட் ஐடியா சார். சார் இந்த மாதிரி ஐடியாலாம் எனக்கு வரலையே சார். அதனாலதான் உங்களை கிரேட் கிரிமினல் ஆயிருன்னு சொல்றாங்க. ஆனா திடீர்னு இளம் பெண்ணோட பணத்துக்கு என்ன பண்றது? யாராவது ரவுடிங்களை விசாரிச்சு பாரு, கிடைக்கும் நினைக்கிறேன். சார் 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 தாராசிங் சார், தாராசிங் சார், சார் 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 தாராசிங் சார், எங்க போன இருந்தாள் சார்? எதுக்காக என்ன கூப்பிட்ட? அதுக்காக இப்படி ஒரு அடியா? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாத ஆளா இருக்கீங்களே. சரி சரி, கொஞ்சம் இங்க வா. இங்க வாங்கன்னு சொல்ல வந்தேன். தாராசிங் சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம். என்ன? ஒரு அழகான பொண்ணோட பணம் வேணும். பணமா? பணத்தை வச்சு என்ன பண்ண போற? பல பேர் பலத்தையும் பணத்தையும் வச்சு சரித்திரம் படைப்பாங்க, நான் பணத்தை வச்சு சரித்திரம் படைக்க போறேன். என்ன சொல்ற? ஒண்ணு புரியல. பங்களால இருக்கவங்களுக்கே என்னோட திட்டம் புரியாது. இந்த பழைய மண்டபத்துல இருக்கிற உனக்கு எப்படி புரியும்? எனக்கு பணம் வேணும். உன்னால கொடுக்க முடியுமா? முடியாதா? எனக்கு உயிரோட இருக்கிறவங்களை பணமாக்கித்தான் பழக்கம், பணத்தை வித்து பழக்கம் இல்ல. அதுக்கு வேற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கான். அப்படியா? ஆனா அதுக்கு நிறைய பணம் செலவாகும். பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு பணம் வேணும். ஏற்பாடு பண்ணிட்டு கான்டாக்ட் பண்றேன். அட்ரஸ் என்ன? இந்த என்னோட விசிட்டிங் கார்டு. பணம் வேணும் மொத்தமா? ஐயோ, இந்த அரசிங் இந்த நேரத்துல இந்த மாதிரி இடத்துல சுத்துறது சட்டப்படி குற்றம் தெரியுமா உனக்கு? சார், அதை விட இந்த நேரத்துல இப்படி லைட் இல்லாம வண்டி ஓட்டு வரீங்களே, அது பெரிய குற்றம். அது உங்களுக்கு தெரியும். யார் நீ? பை தி வே, ஐ அம் சரஞ்சீவி, அட்வொகேட், லாயர். லாயரா? உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே, நான் எப்படி நம்புறது? நீங்க நம்பணுங்கிறதுக்காக நான் ராத்திரி பூரா வக்கீல் கோட் போட்டு சுத்த முடியுமா என்ன? உங்களுக்கு அப்படி சந்தேகமா இருந்தா கிரிமினல் லாயர் ஈஸ்வருக்கு போன் பண்ணி கேளுங்க. ஓ, கிரிமினல் லாயர் ஈஸ்வரனா? ஆமா. அவர் உங்களுக்கு என்ன வேணும்? சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு, இருந்தாலும் சொல்றேன். அவர் எனக்கு மாமா. மாமாவா? அவர் பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ண போறேன். நீங்க இந்த நடுரோட்டில் இப்படி இன்ஸ்டால் பண்ணது அவர் தெரிஞ்சா உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா? ஐ அம் சாரி மிஸ்டர் சரஞ்சீவி. ஓகே, வாங்க, நானே உங்க வீட்டுல டிராப் பண்றேன். உங்களை நம்பி நான் வந்தா என்ன நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல டிராப் பண்ணுவீங்க. எங்க மாமா அவர் வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், நீங்க போங்க. ஓகே, ப்ளீஸ் கோ. ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எப்ப சார் கல்யாண சாப்பாடு போட போறீங்க? என்ன மிஸ்டர் கிருஷ்ணகுமார் விளையாடுறீங்க? என்னதுதான் குட் மார்னிங் சார், ஒரு குட் நியூஸ். இதை கேட்டா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இப்பதான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு உன் மேல கோபமா இருக்கேன். இதை கேட்டு முதல்ல சந்தோஷப்படுங்க, அப்புறமா நீங்க கோவப்படுங்க. சரி சரி சொல்லு. சார், கொலை செய்யறதுலயே பெரிய ஆள் தாராசிங். அவன்கிட்ட நம்ம விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன். கூடிய சீக்கிரத்திலேயே இளம் பெண்ணோட பணத்தை தரதா சொல்லியிருக்கான். அப்படியா? இப்ப சொல்லுங்க சார், நீங்க ரொம்ப பெருசா கோவப்பட்டிருக்கேன்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? ஏப்பா,
நீதான் செல்வியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணகுமார்ட்ட சொன்னீங்க. அதுவா சார், நேற்று ராத்திரி நான் தாராசிங்க மீட் பண்ண போறேன்னா அங்க என்ன இன்ஸ்பெக்டர் பிடிச்சுக்கிட்டாரு, சந்தேகப்பட்டாரு, தப்பிக்கிறதுக்காக ஒரே ஒரு போய் சொன்னேன். அப்போ செல்வியை கல்யாணம் பண்ணிக்க ஆசையா உனக்கு இல்லையா? நீங்க இப்படி கோவப்பட்டு கேட்டீங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லணும். அவளுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா? நான் கேட்கலையே சார். 6 கோடி ரூபாய்க்கு இருக்கு. என்கிட்ட 2 கோட் இருக்கு, அதுல ஒன்னு கிழிஞ்சி இருக்கு. என்னப்பா அது சிறுபுல திறமா பேசுற? அப்கோர்ஸ் செல்வி விரும்பினா அவன் பிச்சைக்காரனா இருந்தா கூட நான் கல்யாணம் சம்மதிச்சிருவேன். தேங்க்யூ சார். இதோ பாருப்பா, நீங்க ரெண்டு பேரும் காதலிக்கலாம், செல்வி பொண்ணுங்கிறதுனால அதை எங்கிட்ட சொல்றதுக்கு வெக்கப்படலாம். ஏதாவது இருந்தா நீ என்கிட்ட சொல்லிடு. சரி சார். இதோ பாரு, ஏன்பா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா செல்வி இல்ல வீட்டு வேலைக்காரி கூட உன் மேல ஆசைப்பட மாட்டான். ஹீரோ மாதிரி டீக்கா ட்ரெஸ் பண்ண வேண்டாம். ஓகே சார். ஹலோ ஹலோ. என்னங்க இது, ரெண்டு தட்டு தட்டுல நிக்குது? ரெண்டு தட்டு தட்டுனா நிக்கும், ஒரு தட்டு தட்டுனா பின்னாடியே போகும். அப்படியா? என்ன ரெயில்போட் காரு? எல்லுன்னா லேர்னிங் கத்துக்கலாம். சீக்கிரம் ஏறுங்க. ஏறணுமா? எங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு பார்ட்டி கொடுக்க போறேன். என்ன பார்ட்டி? பயப்படாதீங்க, தண்ணி பார்ட்டி கிடையாது, தனி பார்ட்டி. வாங்க. ஐயோ இந்த கார்லயா? இது சாதாரண கார் இல்லைங்க. இதுல ஒரு தடவை ஏறினீங்கன்னா மத்த எந்த கார்லயும் ஏற மாட்டேன், இதுலதான் ஏறுவேன்னு சொல்லுவீங்க. இதை தட்டி தட்டி போய் சேர்த்துக்குள்ள நமக்கு போதும் போதும் ஆயிடும். வாங்க என் கார்ல போலாம். சரி உங்க கார்லயே போவோம். ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? ஒண்ணு இல்ல, நான் கொஞ்ச நாள சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். இப்ப நீங்களே ஃபாரின் போறேன்னு சொல்றீங்க. அதுக்கு போய் இப்படி ஃபீல் பண்றீங்களே? நான் ஃபாரின்ல போய் செட்டில் ஆக போறேன். பிசினஸ் விஷயமா பேசி முடிச்ச உடனே சீக்கிரமா திரும்பி வந்துருவேன். சீக்கிரமா திரும்பி வந்துருவீங்களா? இப்பதான் என் மனசு ரொம்ப திருப்தியா இருக்கு. இந்த சந்தோஷத்துல இன்னைக்கு ஒரு பார்ட்டி. ஓகே ஓகேவா? ஓகே ஓகே. ஏங்க நீங்க ஓகேன்னு சொன்னா எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. ஏ ஓகேன்னு அப்படி என்ன இருக்கு? அதுலதாங்க எல்லாமே இருக்கு. அப்படின்னா எனக்கும் சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்கு. சொல்லுங்கண்ணா. அப்புறம் நீங்க என்ன தப்பா நினைக்கூடாது. கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாத ஆண் கிட்ட ஓகேன்னு சொன்னா, அதாவது ஓனா ஒன் கேனா கிஸ் ஒரு கிஸ் கொடுக்கணும்னு அர்த்தம். பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்களுக்கோ வருதுல, அதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். நீங்க சொன்னதும் ஒரு விதத்துல நல்லதா? அப்போ நான் சொன்னது உங்களுக்கு ஓகேயா? ஓகே ஓகே. இத பாருங்க, இன்னைக்கு பார்ட்டி பில்ல நான் தான் கொடுப்பேன். சரி நீங்களே பே பண்ணுங்க. ஆனா உண்டு, இனிமே என்ன வாங்க போங்கன்னு கூப்பிடக்கூடாது. பாடி பாடின்னு கூப்பிடவா? நீங்க பெரிய ஆளுதான். ஆமா என்ன எழுதுறீங்க? எப்பவும் ஏதாவது முக்கியமான விஷயம் எல்லாம் டைரியில எழுதுவேன். எங்க கொடுங்க. கொடுங்கண்ணா. பிஏ மெடல் வித்தது 75 ரூபாய், எம்ஏ மெடல் வித்தது 125 ரூபாய். ஏங்க ஏன் இதெல்லாம் வித்தீங்க? உங்களுக்கு பார்ட்டி கொடுக்கறதுக்கு தான். உங்க திறமைக்காக கிடைச்ச பரிசு எல்லாம் பத்திரமா வச்சுக்காம அத வித்துதான் எனக்கு பார்ட்டி கொடுக்கணுமா? இந்த காலத்துல பெத்து படிக்க வச்சவங்களுக்கு மதிப்பு இல்ல, படிச்சுட்டு வாங்கின பட்டத்துக்கும் மதிப்பு இல்ல. ஆஃப்டர் ஆல் இந்த பதக்கத்துக்கு மட்டுமா மதிப்பு கிடைக்க போகுது? ஆமா. இப்ப உங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்க? அவங்க இங்கதான் இருக்காங்கன்னு சொல்ற அளவுக்கு நான் அதிர்ஷ்டசாலி இல்ல. என்ன சொல்றீங்க செல்வி? எனக்கு 8 வயசா இருக்கும்போது எங்க அம்மாவை கொலை செஞ்சிட்டாருன்னு எங்க அப்பாவை தூக்கல போட்டுட்டாங்க. அவர் நிரபராதின்னு எனக்கு தெரியும், ஆனா என்ன பண்றது, என்னால அவரை காப்பாத்த முடியல. அநியாயமா என் அப்பா உயிரை பறிச்ச அந்த தூக்கு தண்டனை சட்டம் ரத்தாகணுங்கிறதுக்காக ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு வக்கீலுக்கு படிச்சேன், பட்டத்தையும் வாங்கினேன். என்னைக்கு அந்த தூக்கு தண்டனை சட்டம் ரத்தாக போதோ அன்னைக்கு தான் நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைக்கும். மன்னிச்சிருங்க, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல உங்க கஷ்டங்களை கேட்டு உங்க மனசை புண்படுத்திட்டேன். பரவாயில்ல செல்வி, என்னோட கஷ்டங்களை நீயாவது புரிஞ்சுக்கிட்டே, அதுவே சந்தோஷம்.
சரியா போயிட்டாங்க. என் பேரு இதே இப்படி வச்சிருக்காங்க சார். ஐ லவ் யூ அப்படின்னு அர்த்தம் சார். வயசுக்கு வந்த புறா நல்லா தான் அடிச்சேன் ஒரு சான்ஸ் நான் சொல்லுறேன் எம்மா மெனி சான்ஸ் யுரக்கத்தா கமிக்கா யாருக்கா பாக்கா தேக்கா வக்கீல்ல பண்ணுற வயசுக்கு வந்த புற நல்லா தான் அடிச்சேன் ஒரு சான்ஸ் நான் சொல்லுறேன் எம்மா மெனி சான்ஸ் யுரக்கத்தா கமிக்க ஒரு கோர்த்து உண்டு போட்டிருக்கும் அதில் பெற்றிருந்து எதிர் வழக்காட கூடாது உன்வாதங்கள் ஆகாது ராத்திரிக்கு கேஸ் நடக்கும் காலையில் தான் தீர்ப்பிருக்கும் சரப்பா 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 பாய் விரிச்ச பூக்கள் உண்டு சாட்சி சொல்ல வக்கீல் எல்லாம் பண்ணிடுறேன் வயசுக்கு வந்த பொருள் நல்லா தான் அடிச்சே ஒரு சான்ஸ் நான் சொல்லுறேன் எம்மா மெனி தேங்க்ஸ் யுரே கத்தா கம்மி கத்தா கம்மி கத்தா கம்மி கத்தா கம்மி நீ சொன்ன மாதிரி போனா ரெடியா இருக்கு. உண்மையாவா? வந்து பாரு. உள்ளவா போனா அங்க உட்கார்ந்துருக்க. அத அது வீட்டுக்கார கலவி போனா படுத்திருக்கு. பாட்டி இந்த பொண்ணு எதனால செத்து பத்தின்னு உனக்கு தெரியுமா? தெரியாது.
உடம்பு சுகம் இல்லாம செத்து போச்சா? சரியா பாட்டி, காதல் தோல்வியால செத்து போச்சா? சரியா. என்ன தாரா சிங், இந்த கழுவிக்கு தெரியாதுங்கிற தவிர வேற எதுவுமே தெரியாதா? அது வேற ஒண்ணும் சொல்லாது. உனக்கு யாராச்சும் விவரம் வேணா என்ன கேளு. பாடி ஓகேவா? ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். நம்பவே முடியலையே சுசிலா, நீ உயிரோட இருக்கும் போது செஞ்ச உதவிக்கு என்ன கைமாறு செய்யறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ இப்ப நீ செத்ததுக்கு அப்புறமே எனக்கு உதவியா இருக்கே, இந்த நன்றி கடனை நான் எப்படி தீர்க்க போறேன்? நிறைவேறின பிறகு நம்ம பேர் மட்டுமில்ல, இந்த பொண்ணோட பேரும் சரித்திரத்தில் இடம்பெறும். சரி, நீ போஸ் கொடு. சஞ்சீவி, போஸ் கொடு. என்னப்பா அது, இப்படி போஸ் கொடுத்தா நீ தான் உண்மையான கொலகாரன்னு உன்னை பிடிச்சி உள்ள தள்ளுவாங்க. பிரிச்ச மாதிரி கொடுப்பா. இன்னும் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி போஸ் கொடு, அப்பதான் யாருக்கு சந்தேகம் வராது. அப்படித்தான் பாடிய தூக்குற மாதிரி போஸ் கொடு. சரஞ்சீவி, இது என்னப்பா வேண்டாத வேலையெல்லாம்? எனக்கு ஒரே பயமா இருக்கு. என்ன சார்? இல்ல, இந்த பொண்ணை நீ கையை தொட்டு தூக்கி இருக்க, உன் கைரேகையும் அது மேல பதிவாயிருக்கு. நீ கொலை செய்யலைங்கிறதுக்கு ஒரே ஆதாரம் இந்த போட்டோ தான். ஒருவேளை இது சரியா வரலன்னா? சார் வரும், நான் நல்லாவே எடுப்பேன், டெவலப் பண்ணி பார்ப்போம். டோன்ட் வரி. எப்படி ஒருவன் பயந்துகிட்டு இருந்தப்பா, பிரமாதமா வந்திருக்கு. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரப்பா. இத பாரு, இத ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கணும். நீ கொலகாரம் இல்லைங்கிறதுக்கு இது ஒண்ணுதான் ஆதாரம். உனக்கு தூக்கத்தை நிறைவேறதுக்கு முதல் நாள் நானே கவர்னரை பார்த்து இந்த போட்டோவை கொடுத்து உன்னை எப்படி விடுதலை பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்முடைய கொள்கைக்கே வெற்றி. நீ தான் ஹீரோ. சார், நான் ஜெயிலுக்கு போற சமயத்துல செல்வி வேற பாருங்க போறேன். நீங்க சொன்ன மாதிரி நான் அதிர்ஷ்டக்காரன். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா சரி. சார், இந்த சிகரெட் பாக்கெட் அங்க கிடந்தது சார். கான்ஸ்டபிள், பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ண. எஸ் சார். போதும் அங்கிள். முன்னாடி திருட்டு தரமா அடிக்கடி முத்தம் கொடுத்தா பொம்பளை பிள்ளையா பிறக்கும்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாலே பிறக்கும் சொன்னாங்களா, இல்ல கல்யாணத்துக்கு பின்னாடின்னு சொன்னாங்களா? விளையாடாதீங்க. என்ன வயிறுப்ப வந்தீங்களா, என்ன வம்பு இழுக்க வந்தீங்களா? செல்வி செல்வி, திரும்பி வர வரைக்கும் நான் தெம்பா இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி. ஓகேதான், வாயேன் வாயேன். சலாம் அலைக்கும். என்னது அங்கிள், ஓகே சொல்லிட்டு போறாரு. உங்களை வந்து கவனிச்சுக்கிறேன். அப்ப திரும்பி இன்னொரு ஓகே சொல்றியா?
ஹலோ இன்ஸ்பெக்டர். என்ன விஷயம்? எப்ப வந்தீங்க? இந்த கர்ச்சி உங்களுக்கு தானே? அதான் என் இன்சல் இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு நீங்க வச்சுங்க, என்கிட்ட நிறைய இருக்கு. விளையாடுறீங்க? நீங்க என்ன சிகரெட் பிடிப்பீங்க? ஃபில்டர் கோல்ட் பிளாக் சிகரெட். என் மனம் எப்போதும் உற்சாகமாக இருப்பதற்கு ஃபில்டர் கோல்ட் பிளாக் சிகரெட்டை அனுதினம் உபயோகிக்கிறேன். டிங் டாங், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ஏன் சார்? ஃபில்டர் கோல்ட் பிளாக் சிகரெட் குடிச்சா அரெஸ்ட் பண்ணுவீங்க? உங்களுக்கும் அந்த கம்பெனிக்கு ஏதாவது தகராறு உண்டா? வேணா சொல்லுங்க, நான் பிராண்டை மாத்திக்கிறேன். நீங்க எந்த பிராண்ட்? ஷட் அப். சுசிலாங்கிற பெண்ணை கொலை செஞ்ச குற்றத்திற்காக உங்களை அரெஸ்ட் பண்றேன். இதோ வாரண்ட். Inspector, I am sorry, Mr. It's all right. It's a duty. Go ahead. Constable. Mr. Chiranjeevi, சுசீலாவ உங்களுக்கு எத்தனை நாளா தெரியும்? சார், நான் எத்தனையோ பெண்களோட பழகிருக்கேன். அதுல எந்தெந்த பெண்களோட எத்தனை நாள் பழகிருக்கேன்னு எப்படி கணக்கு வச்சுக்க முடியும்? ஐ எம் சாரி சார், ஐ எம் வெரி வீக் இன் மேத்தமேட்டிக்ஸ். பரவாயில்ல, உத்தேசமா சொல்லுங்க. ஒரு 2 வருஷமானு வச்சுங்களேன். அது எப்படி தெரியும்? எப்படி எப்படியோ தெரியும், பார்த்திருக்கேன், பழகிருக்கேன். காதலை பத்தில உங்ககிட்ட சொல்ல முடியாது சார். அது சரி, சுசீலாவ தனியா வர சொன்னே, அது என்னத்துக்கு? ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணு தனியா எதுக்கு வர சொல்லுவான்? எக்ஸ்கியூஸ் மீ சார், அந்த பொண்ண நான் அடையணும்னு ஆசைப்பட்டேன். என் ரூம் ரொம்ப சின்னதா இருந்துச்சா, அதனால அவளை தனியா ஒரு இடத்துக்கு வர சொன்னேன். எப்படி? ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். மிஸ்டர், கல்யாணம் ஆகாத பொண்ணை கற்பழிக்கிறது குற்றம்ங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அதுலயே நீங்க ஒரு லாயர். ஏன் சார், லாயருக்கு அப்படி ஒரு ஆசை வரக்கூடாதான? ஒரு பொண்ணு ஆசையோட கற்பழிக்க போறவன் அந்த நேரத்துல அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அவ கழுத்துல தாலி இருக்கா, அவ மஞ்சள் பூசிருக்காரான்னு பாக்க முடியுமா? என்ன, நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்ல, கல்யாணமான பொண்ணுதான் கற்பழிக்கணும்னு நீங்க சொன்னா இனிமே அப்படியே செய்யறேன் சார். கேட்ட கேள்விக்கு பதில் நீங்க அந்த பொண்ணை கொலை செய்ய. ரொம்ப தொந்தரவா இருந்தா அதனால கொலை பண்ண. இப்ப நீங்க தொந்தரவா இருக்கீங்க, உங்க வசதி எப்படி? ஷட் அப். நீங்க அந்த பொண்ணை கொலை செய்யணும்னு கேட்டா என்னிடமா பேசிட்டு இருக்க? சார், நான் அவளை சின்ன விட வச்சுக்கிறேன்னு சொன்னேன், அவன் கேட்கலையே. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா முடியாதுன்னு சொன்னேன், அவன் என் மானத்தை வாங்குவேன்னு சொன்னா பார்த்தேன், அவ கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டேன். எப்படி? ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். என்ன சார் இது, ஆவுன்னா சுத்தியில தூக்குறீங்க? நான் தான் கொலை பண்ணனு ஒத்துக்கிட்டேன்ல, சீக்கிரமா தண்டனை கொடுங்களேன். குற்றம் சாட்டப்பட்டுள்ள சிரஞ்சீவி சுசீலா என்ற பெண்ணை கற்பழித்து கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். அதற்கு தகுந்த சாட்சியங்கள் நிரூபிக்கப்பட்டு விட்டது. மேலும் குற்றத்தை குற்றவாளியை ஒப்புக்கொண்டு விட்டார். சமுதாயத்தில் இந்த மாதிரி குற்றவாளிகளை மிகவும் கொடூரமான குற்றவாளிகள் என தீர்மானித்து ஐபிசி 302 செக்ஷன் கீழ் தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. வெற்றி பெற்ற இந்த தேசத்துல தூக்கு தண்டனையே இருக்காரு. சிரஞ்சீவி வாங்க சார். என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமா சார், நாம போட்ட திட்டம்லாம் சக்சஸ். நாளைக்கு மறுநாள் காலையில எனக்கு தூக்கு தண்டனை, அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நான் தான் சார் ஹீரோ. யூ ஆர் கரெக்ட். பை தி வே சிரஞ்சீவி, செல்வி நாளைக்கு ஃபாரின்ல இருந்து வரா, உன்னை பத்தி கேப்பா, உண்மையெல்லாம் சொல்லிட்டுமா? வேண்டாம் சார், முடிவு முதலே சொல்லிட்டோம்னா கதையில திரும்ப இருக்காது. நாம நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் சஸ்பென்ஸ்ல இருக்கட்டும். ஓகே சரி சரி, உன் இஷ்டம்.
சிரஞ்சீவி, நாளைக்கு சாயந்தரம் கவர்னரை பாக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். நாம எடுத்த போட்டோஸ் எல்லாம் காட்டி எல்லா விவரத்தையும் எடுத்து சொல்லிடுறேன். நாளைக்கு சாயந்தரம் 8 மணிக்கு நிச்சயமா நீ விடுதலை ஆயிடுவேன். நாளைக்கு இந்தியாவிலேயே நீதான் பெரிய ஹீரோ. பத்திரிகைகள் எல்லாம் பெருசு பெருசா போட்டோ வரும், மலர் மாலைகளும் பாராட்டுகளும் வந்து குவியும். அப்புறம் என்ன செல்விக்கு, நீதான் மாப்பிள்ளி. சிரஞ்சீவி, நான் செல்வி இல்லப்பா, ஈஸ்வரன். நான் வரட்டுமா? அப்படியே வச்சிடாதீங்க, அவசியம் நீங்க படிக்கணும். முதல்ல நான் நம்பவே இல்லம்மா, ஆனா தான் தான் இந்த கொலையை பண்ணேன்னு அவனே கோர்ட்ல ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் நானும் நம்பினேன். அவனுக்கா நான் வாதாடுறேன்னு எவ்வளவோ சொன்னேன், ஆனா வேணான்ட்டான். அவனை பத்தி நான் என்னவெல்லாமோ கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். அவன் பேருக்கு தகுந்த மாதிரி சிரஞ்சீவியா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா இப்படி அவன் அல்பாயுசில போயிடுவான்னு நான் கொஞ்சம் கூட செல்வியா பாருங்க, எப்ப வந்த? அதற்கட்டும், நீங்க இப்படி கொலைகாரா மாறுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த சுசீலா கொலையை பத்தி சொல்றியா? யார் அந்த சுசீலா? அவ என் கூட காலேஜ்ல படிச்சவ. உன் கூட பழகிறதுக்கு முன்னாடி அவ எனக்கு பழக்கம். விளையாட்டுக்காக ஐ லவ் யூ சொன்னேன், உண்மையில என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. எங்க சந்திப்பு பஸ் ஸ்டாப்ல ஆரம்பிச்சு பீச்ல தொடர்ந்து பெட்ரூம் வரைக்கும் போயிடுச்சு. அவ கர்ப்பம் ஆயிட்டா, என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா நான் மறுத்தேன். அவ வேண்டாம்னு சொன்னா. உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவளை நான் கொலை செஞ்சேன். நீங்க ஒரு மனுஷனா? தெரியவே ஆரந்த பொண்ணு. இதான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அப்படியா? என்ன கல்யாணம் வளர்றியா? உனக்கு ஏதுப்பா இனிமே கல்யாணம்? கல்யாணம் பண்ணிக்க போறதா இருந்த பொண்ணுன்னு சொல்லு சிரஞ்சீவி. கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயம் பண்ணும் சொல்லுவாங்க, உனக்கு கல்யாணமே இனிமே சொர்க்கத்துலதான். அப்படின்னா நிச்சயமா உன்னையும் கூப்பிடுவேன். டியூட்டி முடிஞ்சப்பறம் வரேன். என்ன நீ என்னலாம் கூப்பிடுற பாரு, நான் கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காத. இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு இருக்கும்போது என்னத்துக்கு நீ இந்த சுசீலா விவகாரத்துல மாட்டின? எல்லாம் காரணம் மாட்டான். அத விடுங்க சார், இப்ப உங்களுக்கு ஒரு செக்ஸ் ஜோக் சொல்லட்டுமா? ஜோக்கா? அதுலயும் செக்ஸ் ஜோக்கு சொல்லு. என் சம்சாரம் கூட ஊர்ல இல்ல, இதை நினைச்சுக்கிட்டே நீ தூங்கிடுவேன். சொல் 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 சொல். இப்ப உங்களுக்கு ஒரு செக்ஸ் ஜோக் சொல்லி ஆகணும், ஆனா அதை சென்சார்ல வெட்டக்கூடாது. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உங்க காதை கொஞ்சம் கொடுங்களேன். உன்ன நம்பி கொடுக்கலாமா? காதை தானே கேக்குறேன். அதேதான் இத நேத்த என் பையன் சொல்லிட்டான். சார், என்ன யா நொந்து போய் கத்துற? கழுத்துல தூக்கு கயிறு மாட்டாதீங்க சார். ஏன் யா? தொண்டை கட்டி இருக்கு சார். நான் அரஞ்சனா? உனக்கு தொண்டை கட்டிருக்குங்கிறதுனால உன்னை மட்டும் காலில் கட்டியா தூக்கல மாட்ட முடியும். இதுக்கு மேல நீ பேசினா இங்க ஒரு வேலைக்கு ரெண்டு வேலையா சோறு போட்டே உன்னை கொண்டுடுவேன். கவனிறியா? உன்னோட நான் பேச கொடுக்க கூடாது. சரிமாத்தியா, இந்த மாசம் பே வாங்கிட்டீங்களா? பே வாங்கி பிசாஸ் கிட்ட கொடுத்தாச்சு. எனக்கு கொடுக்கலையே. அட, ஒண்ணு இல்லையா, என் பொண்டாட்டிய சொன்னேன். சரி, நாட்டுல எந்த சினிமா நல்லா ஓடுது? நிறைய ஓடுதே. இன்ப மோகினியின் துன்ப இரவுகள், மாமியாரை கெடுத்த மாமனார், ஒரு பாவாடை பறச்சூட்டாகிறது. இன்னும் என்ன வேணும் உனக்கு? இதெல்லாம் ரொம்ப மோசமான படம் சொன்னாங்களே. யார் சொன்னா? இதெல்லாம் தான் தரமான படம்னு இப்ப பத்திரிகையில அதிக மார்க் தராங்க.
மார்க் வேற கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா, இப்ப ரிட்டையர் ஸ்கூல் வாத்தியார் பூரா விமர்சனம் தான் பண்றாங்க. சரிமா சரிமா, இன்னைக்கு என்ன சினிமா கூட்டு போயேன். ஏன் நீ என்ன ஹாஸ்டல்ல தங்கி இருக்கேன்? இது ஜெயிலியா? இதுக்கெல்லாம் பர்மிஷன் தரமாட்டாங்க. வேணும்னா உன் வாய்க்கு ருஜியா சமைச்சு போடுறேன் சொல்லு. உனக்கு சமைக்க கூட தெரியுமா? என்னன்னு என்ன போய் அப்படி கேட்டுவிட்டேன்? என் சமையல்ல மயங்கிதானே என் பொண்டாட்டி என் வலையில விழுந்ததே. சரி, முந்தானே எங்க மாமனார் செத்து கூட்டான்னு சொன்னேன். எப்படி எப்படி அன்னைக்கு மத்தியானம் நான் சமைச்சத அவர் சாப்பிட்டாரு. ஒரு தமாஷுக்கு சொன்னேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு. வெங்காய சாம்பார். சாதாரண விஷயம், கொண்டாறேன். கண்டிப்பா கொண்டு வரணும். அவசியம் கொண்டாறையா? இன்னைக்கு சாம்பார் சோற வெட்ட வேண்டிதான். வரப்போற துன்பம் என்னன்னு தெரிஞ்சு எப்படியா நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்க? நீ நானாவது தூக்குல தொங்குறதாவது இவனுக்கு என் ஐடியாவே தெரியாத. ஹலோ, இது ராஜ்பவன். நான் கிரிமினல் லாயர் ஈஸ்வரன் பேசுறேன். ஹலோ செக்ரட்டரியா, வணக்கங்க. இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு கவர்னரை பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். இப்ப கிளம்பி வரேன். தேங்க்யூ. தெரியாம நீ அழுதுட்டு இருக்க. இன்னும் 2 மணி நேரத்துல உன் கவலையெல்லாம் தீரப்போகுது. தெரிஞ்சவே, இந்த பாரு, நீ கேட்ட வெங்காய சாம்பாரோட முழு சாப்பாடு. சர்மா, என் மேல எவ்வளவு பெரிய இருந்தா நீ சாப்பாடு கொண்டு வந்து தருவ? ஆமா, இது சட்டப்படி குற்றமாச்சே. அட போயா, சட்டப்படியா எவ்வளவோ தப்பெல்லாம் நடக்குது, அதெல்லாம் தடுக்க முடியுதா? எனக்கு உன பிடிச்சிருக்கியா? இது வேணாம் சொல்ல எந்த சட்டையா இருக்குது? அதானே, சீக்கிரம் சாப்பிடியா. நல்ல மசாலா எல்லாம் போட்டு குழந்திருக்க, சாப்பிடு சாப்பிடு. ஹலோ, என்ன நீ கண்ணை மூடிக்கிட்டு என்ன யோசிக்கிற? சர்மா, கண்ணு மூடிக்கிட்டு ஏதாவது யோசிச்சா இங்க பெரிய அற்புதம் நடக்க போதுன்னு எனக்கு தெரியுது. உனக்கு ஏதாவது தெரியுதா? எனக்கு கண்ணை மூடினா ஒரே இருட்டா தெரியுதியா, கொஞ்சம் அழுத்தி மூடினா என் பொண்டாட்டி தெரியுது, ரெண்டுமே பயமா இருக்குது. உனக்கு சொன்ன புரியாது, நீ வேணா பாரு. இன்னும் 2 நாள்ல இங்க ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது, அதுக்கப்புறம் தான் உனக்கு என்ன பத்தி தெரியும். அட என்னயா நீ மந்திரவாதி மாதிரி சும்மா அற்புதம் நடக்க போகுது நடக்க போகுதுன்னே சொல்லிட்டு இருக்கிறிய. இந்த பாரு, நீ இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா இங்க ஒரு அற்புதம் நடந்துரும். வெங்காய சாம்பார் ஊசிடும், சாப்பிடு. மணி எத்தனை அடிச்சது? 9. நாளைக்கு ராத்திரி 8 மணிக்கு நிச்சயமா நீ விடுதலை ஆயிடுவியா? கேட்டியா, உண்மை சொல்லு. மணி 9 தானே? உங்ககிட்ட பொய்யா சொல்ல போறேன். நீயே பாரு. சொல்லுப்பா, கண்டிப்பா செய்யறேன். கவர்னர் வீட்டுக்கு போன் பண்ணி அவர் வீட்டுல இருக்காரா இல்லையான்னு கேக்குறியா? கவர்னர் வீட்டுக்கு நானா? நமக்கு இங்க சூப்பரன் பேரை கேட்டாலே நடுங்க. என்ன போய் கவர்னர் கிட்ட எல்லாம் பேச சொல்ற? அதுவும் போன்ல, என்ன விளையாடுறியா? ஐயோ சர்மா, நான் விளையாட்டுக்கு சொல்லல, சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். பிளீஸ், கவர்னர் வீட்டுக்கு போன் பண்ணி வக்கீல் ஈஸ்வர் அங்க வந்தாரா இல்லையான்னு கேட்டு சொல்ல. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பிளீஸ். சரி சரி சரி, நான் ட்ரை பண்றேன். சர்மா, போன் பண்ணியா? கவர்னர் வீட்டுக்கு வக்கீல் ஈஸ்வரன் வரலையா?
கவர்னர் 7:30 வரைக்கும் ராஜ்பவன்ல இருந்துட்டு அப்புறம் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாராம். அப்புறம் திரும்பி வர ராத்திரி 11 மணிக்கு மேல ஆகுமா? இன்னைக்கு டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போறேன். நாளை காலையில நான் டியூட்டிக்கு வந்து இந்த அறையை பார்க்கும்போது நீ இருக்க மாட்டேன். நான் வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்குதான்ப்பா முதல் தடவையா ஒரு கைதிக்காக கண்ணீர் விடுறேன். என் சர்வீஸ்ல நான் எவ்வளவோ தூக்கு கைதிகளை பார்த்திருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு தைரியசாலி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லப்பா. அப்பா சிரஞ்சீவி, நான் வரப்பா. சர்மா, என்ன ஏன் உன் கையில நடுங்குது? சர்மா, இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் சொல்லாத ஒரு உண்மைய உங்ககிட்ட சொல்றேன். இந்த கொலைய நான் செய்யல. உண்மையிலேயே என்ன காரியா செஞ்சுட்டே நீ? தூக்கு தண்டனை சட்டத்தை உடைக்க போறேன்னு சொல்லி இப்ப நீ தூக்கல தொக்க போறியே? ஐயோ பாவி பாவி, நான் உன்னை எப்படியா காப்பாத்த போறேன்? என்னால என்ன? ஐயோ, என்னை காப்பாத்துற கட்டம் எல்லாம் தாண்டி போச்சு. நான் கொலகாரன் நம்பிக்கிட்டு இருக்கிறேன் செல்விக்கு. நான் கொலகாரன் இல்லைன்னு தெரிஞ்சா போதும். நான் எவ்வளவோ பட்டத்தை எல்லாம் வாங்கி பேரோடையும் புகழோடையும் சாகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என் விதி கொலகாரங்கிற பட்டத்தோட சாகணும் இருக்கு. சர்மா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற என் செல்விக்கு நான் கொலகாரன் இல்லைங்கிறத எப்படியா சொல்வியா? சரிஞ்சவி, நான் சத்தியமா சொல்றேன். நான் செல்வியை சந்திச்சு இந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லி உன்னை காப்பாத்த முயற்சி செய்யறேன். அதுக்கப்புறம் ஆண்டவன் விட்ட வழி நீ நான் நீ தைரியமா இருப்பா. நான் வரப்பா. அவசரமா உள்ள செல்வி அம்மாவை பார்க்கணும் சார். இப்ப யாரையும் பார்க்க முடியாது சார். முக்கியமான விஷயம் நான் பார்த்தே ஆகணும் சார். அவங்களே சார், நான் சொல்றதுக்கு அங்க உயிர் போன விஷயம் இது. இப்ப யாரையும் சார் அங்க உயிரா சார்? சார் சார் சார், நான் கொஞ்சம் உடனே செல்போன் யூஸ் பண்ணலாமா? பண்ணிக்கு சார். தேங்க்யூ. கொஞ்சம் உடனே செல்வி அம்மா கிட்ட பேசணும். ஹலோ சார், ஹலோ. ஹலோ, நான் தான் ஈஸ்வரன் பேசுறேன். செல்வியை போன்ல பேச சொல்ற மடையா. சிரஞ்சீவி சம்பந்தமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தயவு செஞ்சு உங்க வாட்ச்மேன் கிட்ட சொல்லி உள்ளவரை சொல்லுங்கம்மா. தேங்க்யூ தேங்க்யூ.
இதாம்மா நடந்தது. அப்படின்னா அங்கிள் எங்க போனாரு? ராஜபவனுக்கு அவர் போலன்னு உனக்கு நல்லா தெரியுமா? அம்மா நான் தானே போன் பண்றது, எனக்கு நல்லா தெரியுமா. ஐயோ இப்ப என்ன பண்றது? சர்மா, நாம சிரஞ்சீவிய காப்பாத்தணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? சிரஞ்சீவிக்கு டெட் பாடி கொடுத்தவங்களை கண்டுபிடிச்சா நமக்கு எல்லா விவரமும் தெரியும். அத கவர்னர் கிட்ட சொல்லி சிரஞ்சீவியை தூக்கல போடாம காப்பாத்திடலாம். ஆனா அந்த தாராசிங்கம் கவி எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. அவங்க அட்ரஸ் எனக்கு தெரியும், வாங்க. போற வழியில முதல்ல தாரசிங் வீடு இருக்கா இல்ல கழுவி வீடு இருக்கா? அந்த கழுவியோட வீடு தான் முதல்ல வரும். அப்படியா? சீக்கிரம் போங்க. அங்க பாத்தீங்களா, அதுதான் அந்த கழுவியோட வீடு. சரிமா, நீ போய் கழுவியை பாத்துட்டு வா, தாரசிங்க பாத்துட்டு வா. நீங்க தனியா போவாதீங்க, அது ஆபத்துங்க. முதல்ல போய் கழுவி பாத்துட்டு வருவோம், அப்புறம் இங்க போவோம். ஐயோ சரிமா, அது கலப்ப நேரம் இல்ல, நீ முதல்ல போய் கழுவியை பாத்துட்டு வா. சரி, நான் போய் பாத்து வரேன், நீங்க போங்க. சரி மா, ஜாகிரதையா போயிட்டு வாங்க. தாரசிங், நம்ம கையில இல்ல. சர்மா, இந்த மாதிரி நேரத்துல நீ உதவி செய்யுது, நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். என்ன பண்றது? அம்மா என்ன மன்னிச்சிருக்கம்மா, நான் என்ன நான் வரம்மா. நேரடி ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க, இப்பதான் டாக்டர் போன் பண்ணாரு. இப்ப எதுவும் சொல்றதுக்கு இல்லம்மா, நினைவு திரும்பறதுக்கு எப்படி இன்னும் 10 மணி நேரமாவது ஆகும். டாக்டருக்கும் மாஜிஸ்ட்ரேட்டுக்கும் போன் பண்ணியாச்சு? பண்ணியாச்சு.
மிஸ்டர் சிரஞ்சீவி, உங்க கடைசி ஆசை ஏதாவது இருந்தா சொல்லலாம். உயில் ஏதாவது எழுத வேண்டியிருக்கா, இல்ல உங்க சொந்தக்காரங்க யாருக்காவது தகவல் சொல்லணுமா? வீட்டுக்கு போல மனசு சரியில்லை. சிரஞ்சீவி, கடைசி அவன் மனசாந்திக்காக நீ இஷ்டப்பட்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்க. இயற்கையான ஒவ்வொரு மரணத்துக்கும் நியாயமான காரணம் இருக்கும். ஆனா செயற்கையா நடக்க போற இந்த மரணத்துக்கு நியாயமே இல்லை. தூக்கு தண்டனைங்கிற பேர்ல ஒவ்வொரு கொலையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு கிடைக்கிற நிம்மதி என்ன? கடவுளே, இந்த நாட்டில் இருக்கிற தூக்கு தண்டனை சட்டத்தை தூக்கு, இதுதான் என்னுடைய கடைசி ஆசை. சுசிலா என்ற பெண்ணை கற்பழித்து கொலை செய்ததால் ஐபிசி 302 செக்ஷன் படி கோர்ட் உனக்கு தூக்கு தண்டனை விதித்துள்ளது. கோர்ட் உத்தரவுப்படி இன்று உன்னை தூக்கில் போடுகிறோம். அரசாங்கத்தின் ஆடப்படி நான் என் கடமையை செய்கிறேன். மற்றபடி தெய்வத்தின் காட்சியாக உனக்கும் எனக்கும் எந்தவித பகையும் இல்லை. என்னை மன்னித்து விடு. அப்போ செல்வியோட முயற்சியில தான் எல்லாமே வெற்றி அடைஞ்சதுன்னு சொல்லு. ஆமா சார். எது எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. சிரஞ்சீவி, நம்ம கையில எதுவும் இல்லப்பா, எல்லாமே ஆண்டவன் கையில தான் இருக்கு. சார், நான் இன்னைக்கு உங்க முன்னாடி உயிரோட இருக்கேன்னா அதுக்கு இன்னொரு காரணம் ஜெயில் சென்ட்ரி சர்மா தான் சார். அதுக்காக நானும் செல்வியும் அவருக்கு இன்னைக்கு ஒரு பார்ட்டி கொடுக்கலாம்னு இருக்கோம். வெரி குட். நம்ம உயிரை காப்பாத்தினவங்களுக்கு நம்ம உயிரையே கொடுக்க தயாரா இருக்கணும். இப்படி ஒரு திட்டத்தை எப்படி ஒத்துக்கிட்டீங்க? எல்லாம் சரியா இருக்கும் தான் ஒத்துக்கிட்டேன். இந்த ஆக்சிடென்ட் வந்து காரியத்தையே கெடுத்துருச்சு. சால்ரை, என் கால் எறும்பு முடிஞ்சது கூட நான் கவலைப்படலாமா? சிரஞ்சீவி உயிரோட திரும்பி வந்தானே, அதுக்காக சந்தோஷப்படுறேன். அது சரி, கவர்னர் எத்தனை நாளைக்கு ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்காரு? 16 நாள் சார். ஜனவரி 16 சாட்சிகளை காட்டி இந்த சரித்திரத்தை மாத்தி காட்டுறேன். அப்ப நாங்க வரோம் அங்கிள். சரிம்மா, வரோம் சார். ஓகே. அப்பா, டியர் ஃப்ரெண்ட், இன்னைக்கு நடக்க போற இந்த பார்ட்டியில நான் ஒரு முக்கியமான ஆளை அறிமுகப்படுத்த போறேன். இப்ப அவரை மேடைக்கு அழைக்கிறேன்.
இந்த பார்ட்டியில அவர்தான் பிரதம விருந்தாளி. என்னைக்கு மறக்க மாட்டேன். பேர் விஷ்ணு சர்மா. இவர் மட்டும் இல்லைன்னா நீங்க இன்னைக்கு என்ன உயிரோட பார்த்துருக்கவே முடியாது. இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கே தெரியல. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல இவரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ. நீ அவளை கொலை பண்ணும் போது அத பார்த்தவனே நான் தானே. உலக இங்க இருக்க வந்த ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிற. இது மாதிரி நடிப்பெல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன் மச்சான். பாவம் சுசிலாவை காதலிக்கிற மாதிரி நடிச்சு அவ கழுத்தை நெரிச்சு பொண்ணுட்டிய மச்சான். பயமா இருக்குல்ல? இது மாதிரி கழுத்தை பிடிக்கிற எல்லாம் வச்சுக்காத. நீ கழுத்தை பிடிச்சி நெரிச்ச உடனே டப்புன்னு உயிர் போறதுக்கு நான் ஒண்ணும் சுசிலா இல்ல. இது பட்டை அடிக்கிற உடம்பு, அடுத்தவன் பட்டைய கேட்கிற நரம்பு. மச்சான் சும்மா சொல்லக்கூடாது. ஒன்னு பிடிச்சாலும் சினிமா ஸ்டார் மாதிரி டக்கராதான் பிடிச்சிருக்க. ஏன் வக்கீல் மச்சான், ஒரு சின்ன பாயிண்ட், இதை விட பெரிய இடமா கிடைச்சா இவளையும் க்ளோஸ் பண்ணிடுவேன்ல. இதெல்லாம் நமக்கு ஒண்ணும் பிடிக்காது மச்சான். நீ பெரிய ஆளுதான் மச்சான். சுஷிலாவையும் கொலை பண்ணிட்டு த கிரேட் கிரிமினல் லாயர் மிஸ்டர் ஈஸ்வரனையும் உனக்கு சாதகமான சாட்சியா வச்சுக்கிட்டே உன்னை சும்மா சொல்லக்கூடாது மச்சான். சரி அதை விட்டுடு மச்சான். கொஞ்சம் அர்ஜென்டா மணி தேவைப்படுது. நல்ல காரியத்துக்கு தான், கெட்ட காரியத்துக்கு ஒண்ணு இல்ல. பட்டை அடிக்கணும், துட்டு இருக்கா? சுசிலாவுக்கு இது இயற்கையான மரணம் இல்ல மேடம். யாரோ அந்த பொண்ணை கழுத்தை நெரிச்சு கொன்னிருக்காங்க. கழுத்தை நெரிச்சு கொல்றதுக்கு முன்னால அந்த பொண்ணை கற்பழிச்சிருக்காங்க. யாருடைய கைரேகை அந்த பொண்ணு கழுத்துல பதிஞ்சிருக்கோ அவங்க தான் அந்த கொலையை செஞ்சிருக்கணும். அப்படின்னா அது செஞ்சது கைரேகை தானா? ஆமா, அது என்ன சந்தேகம்? டாக்டர், சுசிலாவோட டெட் பாடி நீங்க தானே போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க? ஆமா. இப் யூ டோன்ட் மைண்ட், அது ரிப்போர்ட் நான் கொஞ்சம் பார்க்கலாமா? ஓய், நீங்க ஒரு டாக்டர் தானே? தேங்க் யூ. தாராளமா பாருங்க. சிரஞ்சீவி சார் அந்த கொலையை செஞ்சிருப்பாரு, என்னால நம்பவே முடியலீங்க. எனக்கும் நம்பிக்கை இல்ல சர்மா. ஆனா நடந்த சம்பவங்களை வச்சு பார்க்கும்போது என்னால நம்பாமலே இருக்க முடியல. அம்மா அவசரப்பட்டுறாதீங்க. எது எப்படியோ உண்மையான கொலையாளி யாருங்கிறத நாம கண்டுபிடிச்சே ஆகணும். ஒரே வழிதான் இருக்கு. சுடுகாட்டை கவனிக்கிறதுக்கு சரியான ஆள் இல்லாம போச்சு. சுடுகாட்டு பராமரிப்பு துறைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு ஒரு அமைச்சரை வச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். அட யாரும் இல்லைன்னா நம்மள அமைச்சர் ஆக்கிறது. என்ன இது டிகாக்ஷன் வாசனை வருது சுடுகாட்டுல? நம்ம டீங்கரை மச்சான், பாவம் பால்ல எவ்வளவு தண்ணி கலந்தான். இப்ப என்னடானா அதே பால இந்த பயலுக்கு ஊத்துறானுங்க. மாலை எல்லாம் ஷோக்கா தான் இருக்கு. ஏதாவது வெற்றி விழாவில் யூஸ் பண்ணிட வேண்டியதுதான். டீங்கரை மச்சான், எப்பயுமே இடுப்புல வெள்ளி அரணாவடி கட்டியிருப்பிய, அதை எடுத்துட்டு போலான் தான் வந்தேன். இது தலை, இது இடுப்பு, தோண்டிட வேண்டியதுதான். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். எவ்வளோடா தோன்றதுரா ஐயாப்பா? யாரு சுரண்டது? விஜாஜ் மச்சனிச்சியா இருக்குமா? யார இருக்கும் சுரண்டதை பார்த்தா மச்சா மாதிரி இருக்கு. இந்த
பதவி கிடைக்காம செத்து போயிட்டா அண்டல இருக்குமா? யோ, உனக்குதான் மேல பதவி கொடுத்திருக்காங்களே, சும்மா இருக்கியா? இதான் இந்த பேய்கிட்ட கேட்ட குணம், கொஞ்சம் பழகிட்டா தலையிலே கை வைக்குமே. மூக்குல மட்டும்தான் ரத்தம் வரும், நான் அரைஞ்சா கண்டெடுத்துலாம் வரும். அருணாகுடிக்கா நோண்ட உன்ன நான் நோண்ட எனக்குதான் ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றேன். அப்புறம் ஏன் என்ன இங்க கூப்பிட்டு வந்த மச்சான்? உனக்கு இன்னைக்கு நாள் வைக்கிறேன்டா மாப்பிள்ள. எதுக்கு? கல்யாணத்துக்கா? இல்ல, கருமாதிக்கு. ஏறி மிதிச்சேன்னா நர நரன்னு சத்தம் கேட்கும். என்னது? எலும்பு நொறுங்கும். உனக்கு ஏது எலும்பு? தேடி புடிச்சு நொறுக்க வேண்டாம். ஏமா தாய்க்குலாம் என்ன நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறான், ஏன் என்னன்னு கேட்க கூடாதா? உன்னை இங்க அடிச்சு கூட்டிட்டு வர சொன்னதே நான் தான். ஐயோ 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 ஐயோ, என்ன இது? தாய்க்குளம் பூரா பேய்க்குளமா மாறி போச்சு. ஷட் அப். உன் பேர் என்ன? அமாவாசை. என் பேர் தான் மச்சான் அமாவாசை. உங்க அம்மா பேர் என்ன? பௌர்ணமி. நல்லா இருக்க வச்சுக்கலாம். உனக்கு சுசீலாவை தெரியுமா? எந்த சுசிலாவ சொல்ற? இந்த சினிமா எல்லாம் பின்னணி பாடுறாங்களே பி சுசிலா, அவங்கள சொல்றிய? ரொம்ப நல்லா தெரியுமே. இந்த கிண்டல்லாம் சுடுகாட்டுல மண்டபத்தோட வச்சுக்க. இங்க கேட்டதுக்கு பதில் இத பாரு அமாவாசை. உனக்கு சுசிலாவ தெரியுமா தெரியாதா? தெரியுமான்னு நீங்க கேக்குறீங்க. சொன்னால நல்லா இருக்காது. சுசிலாவ சிரஞ்சீவி எப்படி கொலை செஞ்சான்னு உனக்கு தெரியுமா? அது அவங்க குடும்ப விஷயம்பா. அது சொன்னால நல்லா இருக்காது. அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள நெருக்கமாவது எனக்கு தெரியுமா? நெருக்கத்தை பத்தி நீங்க கேக்குறீங்க. அது சொன்னால நல்லா இருக்காது. இப்ப நீ விஷயத்த சொல்ல போறியா இல்லையா? எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்றேன்னு. அது சொன்னால நல்லா இருக்காது. உன்னை இங்க கேட்டாக்க நல்லா இருக்காது. நீ போலீஸ் ஸ்டேஷன் வாடா. மச்சா போலீஸா? போலீஸ்னாலே எனக்கு ரொம்ப பயம். அப்ப உண்மைய சொல்லு. சொல்றேன். நம்ம சிரஞ்சீவி மச்சான் இருக்காரு. உனக்கு எவனா மச்சாண்ட? உடுப்பா, தங்கச்சி இருக்கிறவன் நமக்கு மச்சான் தான். சுசிலா வீட்டுக்கு நம்ம சிரஞ்சீவி மச்சான் ராத்திரி ஆனவுடனே வந்தாரு, பொழுது விடுஞ்சோடனே போயிட்டாரு. அவர் ஏன் இருக்கிற உடனே வந்தாரு? காதல் கனெக்ஷன் கண்டினியூ ஆகணும் தான். விவரமா சொல்றேன். சொல்றேன். அது ஒண்ணு இல்லப்பா, நம்ம சுசிலா பொண்ணு இருக்க, சுசிலா பொண்ணு நம்ம சிரஞ்சீவி மச்சான கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிச்சு. இவே என்ன ஒரே வார்த்தையில முடியாதுன்னு சொல்லிட்டான். நீங்களா இருந்தீங்கன்னா வயிற்றுலயும் வாயிலையும் வாயிலையும் வயிற்றுலயும் மாறி மாறி லவோ லவோ நடிச்சிருப்பீங்க. அதனால ஒன்னும் அடிக்க முடியல. மூணு மாசம் கருப்போம், அதனால அந்த பொண்ணு என் கழுத்துல மூணு முடிச்சு போடுங்கன்னு சொல்லிச்சு. நம்ம மச்சான் பார்த்தான், முண்டானைய எடுத்தான், கழுத்துல மூணு முடிச்சு போட்டான். அம்மா தாய்களும் இந்த விஷயத்த நான் சொன்னேன்னு சிரஞ்சீவி மச்சான் சொல்லிடாத. செல்வி, உனக்கு தெரிஞ்சதே பேசிக்கிட்டு இருக்கே தவிர உனக்கு பேசுறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கவே மாட்டேங்கிறீ. எனக்கு எல்லாம் தெரியும். சுசிலாவை பத்தி நீங்க எங்கிட்ட ஜெயில சொன்னதெல்லாம் நிஜம். அவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் நீங்க பிளான் போட்டு வேலை செஞ்சிருக்கீங்க. இது வரைக்கும் பிடிவாதமா இருக்கிற லாயரை தான் பாத்திருக்கேன், ஆனா இன்னைக்கு தான் பிடிவாதமா இருக்கிற ஒரு டாக்டரை பாக்குறேன். விளையாடுங்க. சுசிலா கிட்ட நீங்க முன்னாடி பழகிறது உண்மையா இல்லையா? இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணும் பத்தாம் பசுல இல்லீங்க. இது என்ன தெரியுமா? வக்கீல் படிச்சவனுக்கு இது கூட தெரியாதாக்கும். டைரி. இதுல நீங்க முக்கியமான சம்பவங்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க. இது உங்க டைரி. இந்த டைரி உங்ககிட்ட எப்படி வந்தது? உங்க மேல சந்தேகப்பட்டேன். உங்க ரூம சோதனை போட்டே கிடைச்சது. செல்வி, நான் வந்து சுசிலா குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்குதா? சுசிலாவுக்கும் உங்களுக்கும் என்ன உறவுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்ன சண்டைங்கிறது எனக்கு தெரியும். சுசிலாவை கொலை பண்ணது நீங்கதா? செல்வி, அளவுக்கு அதிகமா சட்டத்தை படிச்சதுனால கெட்டிக்காரத்தனமா சாட்சிகளை காட்டி சட்டத்தையும் ஏமாத்திட்டீங்க, சமுதாயத்தையும் ஏமாத்திட்டீங்க. இப்ப நான் ஒத்துக்கிறேன், மிக பெரிய கிரிமினல் லாயர் தான். செல்வி, இதெல்லாம் போய் எது போய்? உங்க டைரி பொய்யா? இல்ல டைரியில இருக்கிற போட்டோல நீங்களும் சுசிலாம சிரிச்சிட்டு இருக்கீங்களே, அது பொய்யா? இதெல்லாம் பாத்துட்டு இருக்கேனே, அது பொய்யா? எது போய்? செல்வி, செல்வியா? சுசிலா சுசிலான்னு கூப்பிட்டு அந்த பொண்ணை சாகரிச்சீங்க. செல்வி செல்வின்னு கூப்பிட்டு என்ன இப்ப சாகரிக்க போறீங்க? செல்வி, நான் உன்னை எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாமே தெரியும். எத்தனை நாளா உங்களோட பழகினதுக்காக வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். கெட் அவுட். ஐ சே யூ கெட் அவுட், கெட் அவுட், கெட் அவுட். செல்வி, தன்னோட மானம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தன்மானமா வாழ்ந்துட்டு இருந்த சுசிலாவை கொலை பண்ணிட்டு உங்ககிட்ட ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சுட்டாரு. சட்டத்தை ஏமாத்துறதுக்காக
சமுதாயத்துல பெரிய வக்கீலா இருக்கிற உங்களை அவர் பயன்படுத்திக்கிட்டாரு. உண்மை தெரிஞ்ச நீங்க அவரை மன்னிக்கலாம், ஊமையா இருக்கிற சட்டம் மன்னிக்கலாம், ஆனா என்ன இவ்வளவு மரியாதை கொடுக்கறேன் பாக்குறீங்களா? இந்த கிரிமினல் லாயர் ஈஸ்வரனையே முட்டாளாக்கின அறிவாளியாச்சே நீங்க. கங்கிராஜுலேஷன் சார். நான் சொல்றது கேளுங்க சார். திறமையான வக்கீலையும் கிரிமினல் சட்டத்தையும் புத்திசாலத்தனமா நீ ஏமாத்திட்ட. வக்கீலுங்கிற முறையில உன்னை நான் பாராட்டுறேன், உன் சாமர்த்தியத்தை நினைச்சு பொறாமப்படுறேன். ஆனா செல்விக்கு தாய் மாமன்கிற முறையில உன்னை நான் வெறுக்கிறேன். செல்விய அவளை பெத்த தாய் தகப்பன் மாதிரி வளர்த்து ஆளாக்கின. அவ வாழ்க்கையில ரெண்டு முறை தான் அழுதுருக்கா. 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா இறந்து போன போது, இப்போ உன்னை காதலிச்ச குத்தத்துக்காக அழுதுட்டு போறான். நான் வாழ்க்கையில யார வேணாலும் மன்னிப்பேன், செல்விய ஏமாத்தினவங்கள எவ்வளவு பெரிய ஆளானாலும் மன்னிக்கவே மாட்டேன். மிஸ்டர் சிரஞ்சீவி, ஜனவரி 16ஆம் தேதி நான் கோர்ட்டுக்கு வரமாட்டேன், அப்படியே வந்தாலும் சாட்சி சொல்ல மாட்டேன். சார் நீங்களே இப்படி சொன்னா நான் என்ன சார் பண்றது? என் முயற்சியில வீணா கிடையாது சார். எவ்வளவோ பெரிய மனுஷங்கள்லாம் இந்தியன் பெனல் கோட் 302 செக்ஷனை உடைக்க பார்த்தாங்க, அவங்களாலேயே முடியல, உன்னாலேயே முடிய போகுது. யூ ஆர் அ பேட் ஃபெலோ, இட் இஸ் அ பேட் லக், யூ கேன் கோ. தாராசிங், உன் கூட தனியா பேசணும், வாயா. எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்த? உண்மையை சொல்லு, சுசிலாவை கற்பழிச்சு கொலை பண்ணது யாரு? எனக்கு தெரியாது. தெரியாது? தெரியாதியா? இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்ல முடியாது, போய. சரியா போச்சு.
வந்தவனை வாழ வைக்கிறதுக்கு இடம் இல்ல, போனவனை புதைக்கிறதுக்கு இடம் இல்ல. பாவ இந்தியா எல்லாம் டபுள் டக்கர் சமாதி ஆயிடுச்சு. ஏதாவது மோதல் இருக்கா பார்ப்போம். சிரஞ்சீவி மச்சான், என் பொருளாதார பொக்கிஷமே, உன்னை வச்சு பிளாக்மெயில் பண்ணி நிறைய பணம் சம்பாதிங்களான்னு பார்த்துட்டு இப்படி பொட்டுன்னு போயிட்டே. ஒன்னு தெரிஞ்சுக்க மச்சான், பண வசதி இருக்கிற வரைக்கும் தான் எல்லா பயிலும் சுத்திக்கிட்டு இருப்பான். பணம் வாங்கிட்ட அப்புறம் அனாத போனவனு போட்டு போயிடுவான். முட்டிலாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. உயிரோட இறக்குற வரைக்கும் தான் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பேர். செத்து போயிட்டா எல்லாருக்கும் ஒரே பேரு, போனான் தான். நீ ஒன்னும் கவலைப்படாத மச்சான், செலவில்லாம நான் புதைக்கிறேன். பன்னீர் இல்ல சாரம் இல்ல, இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. உனக்கு நான் கட்டுறேன் சமாதி. என்ன தண்டனை தெரியுமா மச்சான் உனக்கு என்ன தண்டனை தெரியுமா மச்சான் முன்னாடி பீடிய பச்சவை புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆட்டு சத்த வைக்கிறேன். சத்தம் போடக்கூடாது, பத்த வைக்கிறேன். வீடியோ இல்ல. ஐயோ ஐயோ ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கயிறெல்லாம் எரிஞ்சு இந்த கட்டெல்லாம் வந்துடும். அதுக்குள்ள நான் வெளியே போயிடுவேன், போலீஸுக்கு சொல்லிடுவேன். அவங்க உள்ள வரும்போது இவ செத்து கிடப்பா, நீ உயிரோட இருப்ப. அப்ப நீதான் இவனை கொலை பண்ணு, போலீஸ் ஒண்ணு பிடிச்சு தூக்கல போடும். எப்படி இருக்க ஐடியா மச்சா? இப்ப அது உண்மையை சொல்லிடு. சத்தியமா சொல்றேன், நான் என்ன உண்மையை சொல்லிட்டு அறிச்சிருந்தேன்னா பணத்தை மட்டும்தான் எனக்கு விக்க தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது மச்சான். ஐயோ அவ்வளவுதானே? அப்ப நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே கிடந்து சாவுங்க. ஐயோ மச்சான், மச்சான் எரியுதே எரியுதே. அப்படியா, அந்த ரவுடிகளை பிடிச்சிட்டியா? ஆமா சார். வெரி குட். ஆமா, அவங்க எங்க பிடிச்சு வச்சிருக்கேன்? சேப்பேட் பக்கத்துல இருக்கிற மினரல் ஷெட்ல அடைச்சு வச்சிருக்கேன். ஒருவேளை அவங்க தப்பிச்சிட்டாங்கன்னா? தப்பிச்சு போக முடியாதபடி பூட்டி வச்சிருக்கேன் சார். சார் இப்ப எனக்கு தேவை அந்த கேள்வியோட சாட்சி. நேரா போய் அந்த கேள்வியை பார்த்து உண்மை என்ன தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். பத்துமா சார்? நாளைக்கோ சாக போறோம், நீ சாகிறதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேப்பா. சொல்றப்பா. சொல்லுங்க பாட்டி, சொல்லுங்க. யாரோ எவரோ தெரியாது, ஆனா அந்த ஆளு அடையாளம் கல்வி சொல்லதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இங்க இருந்து ஆபத்து வாங்க போல. என்னங்க நீங்க எங்க போறீங்க, என்ன பண்றீங்கன்னு யாரும் உங்களை ஃபாலோ பண்றாங்க. அதனாலதான் அந்த கேள்வியை உண்மையை சொல்ல விடாம கொண்டுட்டாங்க. வாழ்நாள் போரா, இனிமே உங்க லட்சியத்துக்கு நான் துணையா இருப்பேன். நிச்சயமா நீங்க வெற்றி அடையத்தான் போறீங்க. வாங்க போலாம். சார் சார், தாராசிங்க அமாவாசை யாரோ கட்டுகளை அவுத்து விட்டு தப்பி விட்டாங்க. நான் தூக்கு தண்டனை அடையணுங்கிறதுக்காக நமக்கு தெரியாமலே யாரோ பயங்கரமா முயற்சி பண்றாங்க சார். அப்போ சுஷீலாவை நீ கொலை பண்ணலையா? சார் நான் இதுக்காக சார் கொலை பண்ணும்? ஆமா அங்கிள், சிரஞ்சீவி நிரபராதி, எல்லா விஷயத்தையும் கேள்வி சொல்லிடுச்சு. அப்படியா? எது உண்மை எது பொய்னு நம்பவே முடியலையே. அது சரி சிரஞ்சீவி, அந்த கேள்வியும் அந்த ரவுடியும் கோர்ட்ல ஆஜர்படுத்தலைன்னா எதையுமே நிரூபிக்க முடியாது. இன்னைக்கு தேதி 12. சார் அந்த ஆளுங்களையும் அதுக்குள்ள ஆதாரங்களையும் நாளைக்குள்ள கண்டுபிடிச்சிடறேன் சார், வரேன். நிலுங்க. மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கிறது என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எப்பவும் இனிமே இப்படியே இருங்க. தேங்க்யூ அங்கிள். வரேன் சார். ஒருத்தனை கழுத்து நெரிச்சு கொள்ளும்பொழுது கழுத்துல 10 விரல் ரேகை இருக்கும் இல்லையா? ஆமா சார். ஆனா இறந்து போன சுசீலா கழுத்துல 10 விரல் ரேகை இல்ல. என்ன சொல்றீங்க? ஒரு பக்கம் 5 விரல் ரேகையும் மறுபக்கம் 3 விரல் இல்லாம 4 விரல் ரேகையும் தான் இருந்துச்சு. நிச்சயமா அந்த பொண்ணை கொலை பண்ணவன் 9 விரல் உள்ளவனா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
தேங்க்யூ சார், நான் வரேன். ஹலோ, நான் தாரா சிங் பேசுறேன். தாரா சிங், நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. செல்வி உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டா. உண்மைகளை சொல்லி அவ உயிரை வாங்கறதுக்கு முன்னாடி நீ அவ உயிரை வாங்கிடு. சுசீலா வீட்டுக்கு போய் சிரஞ்சீவி சாட்சிகளை கண்டுபிடிக்க போறான். அதுக்குள்ள அவனை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ரெஞ்சிடு. உனக்கு வேண்டிய பணம் தரேன், அதை எடுத்துக்கிட்டு இந்த ஊரை விட்டு போய் எங்கேயாவது நிம்மதியா இரு. எனக்கு நிம்மதி பணத்துல இல்ல, உங்களை அப்பான்னு சொல்றதுலதான் இருக்கு. எந்த ஊரறிய உங்க மகன் ஏத்துக்குங்க. அந்த ஆசையை மட்டும் மறந்துரு. எந்த காலத்திலையும் உன்னை என் மகன் நான் சொல்லவே மாட்டேன். அப்போ கோர்ட்டுக்கு போவேன், உங்களை அப்பா நிரூபிப்பேன். அது வரைக்கும் தூங்க மாட்டேன். சில பேர் தாளாட்டினா தூங்குவாங்க, சில பேர் தட்டினா தான் தூங்குவாங்க. உன்னை எப்படி தூங்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அந்த சுசிலா கிட்ட இந்த ஈஸ்வரன் உன்னை எப்படி தூங்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா சத்தியமா எனக்கு அவர் அந்த பொண்ணை எப்படி தூங்க வச்சாருன்னு தெரியாது மச்சான். ஹலோ, ஹாஸ்பிட்டலா? ஈஸ்வரன் உங்களுக்கு கொஞ்சம் கனெக்ஷன் கொடுக்கீங்களா? ஈஸ்வரன் ஹியர். தாராசி உன்னை கொல்ல வந்தானா? வேண்டாமா, நான் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகி நேரா ஃபேக்டரிக்கு வந்துடுறேன். வரும்போது எதுக்கும் பாதுகாப்பா கையில பிஸ்டல் எடுத்து வந்துரு. சரி.
உனக்காகத்தான் நான் இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். அங்கிள், நான் இங்க வந்து சேர்த்துக்கொள்ள என் உயிரை போயிடுச்சு. அந்த துப்பாக்கி எப்படி கொடுமா? நான் மட்டும் முன்ஜாகிரதையா இல்லனா அது தாராசிங்க என்ன கொலையே பண்ணிருப்பான். உன்னை கொலை செய்ய சொல்லி தாராசிங்க அனுப்பிச்சதே நான் தான். நான் சொன்ன மாதிரி தாராசிங் செஞ்சிருந்தா இப்ப இந்த துப்பாக்கிக்கு வேலையே இருந்திருக்காது. அங்கிள், நீங்க என்ன கொலை செய்ய போறீங்களா? போறதுதான் போற, எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்டே போ. சுசீலா என் பொண்ணுதான், அவளை கொலை செஞ்சு சிரஞ்சீவி மேல பழிய போட்டதும் நானே தான். சுசீலா உங்க பொண்ணா? ஆமா, 20 வருஷத்துக்கு முன்னாடி சுசீலா அம்மாவோட எனக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு. அதன் விளைவு சுசீலா பிறந்தா. அவ அம்மாவை கொலை செஞ்ச விஷயம் சுசீலாவுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அவ தன்னை என் மகளா ஏத்துக்க சொல்லி என்கிட்ட கெஞ்சினா, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். கோர்ட்டுக்கு போறதா பயமுறுத்தினா. அவ கோர்ட்டுக்கு போய் உண்மையை சொன்னா எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்குங்கிறது நிச்சயம் தெரியும். அந்த நிலைமையில அவளை கொலை செய்யறத தவிர வேற வழியே இல்லை. எப்படி செய்யறதுன்னு குழம்பிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல சிரஞ்சீவி தன் பிளானோட என்கிட்ட வந்தான். அப்பத்தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சுசீலாவை கொலை பண்ணி அந்த பணம் சிரஞ்சீவி கையில கிடைக்கிற மாதிரி செஞ்சேன். சிரஞ்சீவியோட பிளானுக்கு உதவி செய்யற மாதிரி நடிச்சேன். அதை நம்பி சிரஞ்சீவியும் ஜெயிலுக்கு போனான். நான் கவர்னர் கிட்ட போறேன்னு சொன்னதும் போய், என் கார் கீழே விழுந்ததும் போய், என் கால் உடைஞ்சதாக சொன்னதும் போய், நான் செஞ்ச தப்பு அந்த நெகட்டிவ்ஸ எரிக்காம விட்டதுதான். அது உன் கையில கிடைச்சு நீ சிரஞ்சீவியை காப்பாத்துவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சிரஞ்சீவி வெளியில வந்த உடனே எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அதனாலதான் அம்மாவாசி இந்த காரியத்துல இறக்கின. ஒரு பலனும் இல்லை. எல்லா விஷயமும் தெரிஞ்ச நீயும் சிரஞ்சீவியும் இனிமே உயிரோடு இருக்கவே கூடாது. சிரஞ்சீவியை சீத்து கட்டத்துக்கு ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டேன். இப்போ உன் உயிர் என் கையில. சாரி செல்வி, என் கையால உன் உயிர் போக போறத நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. Thank you.
மிஸ்டர் ஈஸ்வரன், தாங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறீர்களா? உங்கள் தரப்பில் வாதாட வக்கீல் யாராவது இருக்கிறார்களா? மைலார்ட், குற்றவாளி தரப்பில் வாதாட என்னை அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். குற்றவாளி குண்டில் நிற்கும் இந்த ஈஸ்வரன் தன் மகளை கொலை செய்திருக்கிறார். ஒரே சாட்சியான தன் மருமகளையும் கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார். சட்டத்தின் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய இவரே இந்த சட்டத்தை ஏமாற்றி இருக்கிறார். எனவே இந்த குற்றவாளிக்கு 302 செக்ஷன் படி தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும். ஆனால் இந்த தூக்கு தண்டனையால் சமுதாயத்துக்கு என்ன லாபம்? கொடூரமான கொலையாளி கொஞ்ச நேரத்தில் உயிரை இழக்கிறார். என்னை பொறுத்தவரை அது குற்றவாளிக்கு அளிக்கப்படும் விடுதலையாகவே கருதுகிறேன். இட்ஸ் ரைட், இட்ஸ் ப்ராப்பர், இட்ஸ் ஜஸ்டிஸ். நோ மைலார்ட், தான் செய்த குற்றத்தை உணர்வதற்காகத்தான் நாம் குற்றவாளியை தண்டிக்கிறோம். அப்படி உணர்வதற்கு ஆயுள் தண்டனை விதியுங்கள், சொந்தக்காரர்களிடமிருந்து பிரித்து வையுங்கள், கடுமையான வேலை கொடுங்கள், அவர்களை ஒரு நல்ல மனிதர்களாக திரிஞ்சு நடமாட ஒரு வாய்ப்பை கொடுங்கள். தூக்கு தண்டனை என்ற பெயரில் ஒரு உயிரை பறிப்பது அநீதி, அக்கிரமம், அநியாயம். நாட்டில் எத்தனையோ குற்றவாளிகள் பொய் சாட்சியை காட்டி நிரபராதியா நடமாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல எத்தனையோ நிரபராதிகள் சரியான சாட்சி இல்லாம குற்றவாளியா தண்டனை அடைஞ்சிட்டு இருக்காங்க. போட்டோக்கள், டேப் ரெக்கார்டர்ல பதிவான வார்த்தைகள், பொய் சாட்சி, இதையெல்லாம் வச்சு ஒருத்தனை குற்றவாளின்னு சொல்லி நாம தூக்கு தண்டனை கொடுக்கிறோம். அவன் உயிர் பறிபோன பிறகு அவன் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டால் இந்த கோர்ட், இந்த சட்டம், இந்த நீதி இறந்தவன் உயிரை திருப்பி தர முடியுமா? அவன் குடும்பத்துக்கு உங்க பதில் என்ன? உயிர்களை படைக்க மனிதன் காரணமாக இருக்கலாம், ஆனால் அழிக்க காரணமாகவும் இருக்கக்கூடாது. இத நான் ஏன் சொல்றேன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிரபராதி குற்றவாளின்னு சொல்லி தூக்கிலிடப்பட்டார். அந்த கடைசி நிமிஷத்துல அவரோட மகன் தன்னோட அப்பா நிரபராதின்னு தெரிஞ்சிருந்தா அவரை காப்பாற்ற முடியாம கத்துனா, கதர்னா, கலங்குனா. அந்த துர்பாகி சரி வேற யாரும் இல்லை, நான் தான். என் ஒருவனுக்காக இல்லைனாலும் என்ன போல இந்த நாட்டில் எத்தனையோ பேர்கள் ரத்த கண்ணீர் வடிக்கிறார்கள். அவர்களின் ரத்த கண்ணீரை துடைக்க வேண்டும். இந்திய அரசியல் சாசனத்தில் தூக்கு தண்டனை சட்டத்தை மாற்றியே தீர வேண்டும். மைலார்ட், கடவுள் தந்த உயிரை பறிப்பதற்கு கடவுளுக்கு மட்டும்தான் உரிமை உண்டு என்று கூறினார் மகாத்மா காந்தி. அவர் பிறந்த இந்த புண்ணிய நாட்டில் ஒரு உயிரை தூக்கிலிடுவது வெட்கப்பட வேண்டிய விஷயம், வேதனைப்பட வேண்டிய விஷயம். இதை நான் ஒரு லாயரா இருந்து கேட்கல, கோடிக்கணக்கான மக்கள் ஒருத்தனா இருந்து கேட்கிறேன். இந்த தூக்கு தண்டனை சட்டத்தை இந்த நாட்டில இருந்தே தூக்கிடுங்க. இதுதான் என்னுடைய கோரிக்கை. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளான ஜஸ்டிஸ் பகத்சிங், ஜஸ்டிஸ் சர்க்காரியா, ஜஸ்டிஸ் ராமசாமி இவர்களின் அபிப்பிராயங்களை அனுசரித்து டிஃபென்ஸ் லாயர் மிஸ்டர் சிரஞ்சீவி வாதத்தை பரிசீலனை செய்த பிறகு குற்றவாளி ஈஸ்வரனுக்கு விதிக்கப்பட்டிருந்த தூக்கு தண்டனையை இந்த கோர்ட் ஆயுள் தண்டனையாக மாற்றுகிறது. இதே வழக்கில் இன்னொரு குற்றவாளியான தாராசிங்குக்கு ஆயுள் தண்டனையும், அவனுக்கு உதவியாக இருந்த அமாவாசைக்கு 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் விதிக்கப்படுகிறது. தனிப்பட்ட ஒரு மனிதனின் அபிப்பிராயத்திற்கு சட்டப்படி மதிப்பு கொடுக்க வேண்டும். அரசியல் சட்டத்திலிருந்து தூக்கு தண்டனை நீக்கும் உரிமை அரசாங்கத்திடம் இருக்கிறது. தூக்கு தண்டனை நீக்கப்பட வேண்டும் என்பதை நான் மனமாற வரவேற்கிறேன். அதற்காக அரசாங்கத்திடம் நான் சிபாரிசு செய்கிறேன். நல்லா தான் அடிச்ச ஒரு சான்ஸ் நான் சொல்லுறேன், எம்மா மெனி சான்ஸ் யுரக்கத்தா கமிக்கா யாருக்கா பாக்கா தேக்கா வக்கீல்ல பண்ணுற வயசுக்கு வந்த புற நல்லா தான் அடிச்ச ஒரு சான்ஸ் நான் சொல்லுறேன், எம்மா மெனி சான்ஸ்.